ஆஃப்டர் லஞ்ச் டிஃபென்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, என்னங்க கொடுத்துருக்கு இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது இல்லையா? இந்தியன் ரயில்வேஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ட்ரெயின் சோலார் பேனல் வச்ச ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுவும் எங்கே எங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க இது? ராஜஸ்தான் ஜோத்பூரில் இது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது வந்து பேனல் செட் பண்ண அந்த ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ரயில்வேஸ் இது பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமாம், சோலார் பவர் ட்ரெயின் இல்லையா, எல்லாமே அந்த சோலார் பேனல், அதாவது சோலார் பவர்னாலே ஜென்ரலாக அது வந்து சார்ஜ் அப் எடுத்துக்கிட்டு அண்ட் தென் தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணுறது தான் இல்லையா? ஜென்ரலாக எப்போவுமே இல்லாமல் இருக்காது. ஆ, நம்மளுக்கு தெரியாது அது ஜென்ரலாக. ஓகே, அடுத்து யூஐடிஏஐ, இதுக்கான ஃபுல் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? என்னதுங்க, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாலு ஸ்பெஷல் என்ரோல்மெண்ட்ஸ் ட்ரைவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட முக்கியமான வேலை என்னது, ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுறது இல்லையா? ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுறது அங்கே பார்க்கும் போதே தெரியுதுங்களா, அது ட்ரை கலர் ஆதார் கார்டு நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுறது இவங்க பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேட்ஸில் ஆதார் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த என்ரோல்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்னு பார்க்க முடியுதுங்களா, அதாவது ஹரியானா, கோவா, சண்டிகர் அண்ட் தென் புதுச்சேரி, இதில் ஆதார் கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கான ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 101.26 crore ஆதார் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு, அக்ராஸ் த கண்ட்ரி ஜென்ரேட் ஆகிருக்குன்றது சொல்லியிருக்கு இல்லையா? ஓகே, அடுத்து என்னங்க சொல்லியிருக்காங்க, கேபினெட் வந்து 1984 crore வந்து டெல்லி மீரட் எக்ஸ்பிரஸ் வேக்காக அந்த ஸ்ட்ரெச்சுக்காக கேபினெட் வந்து அந்த அப்ரூவல் வந்து தந்திருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து எப்பவும் போல கேபினெட்டோட ஹெட் யாருங்க, நம்ம மோடி இல்லையா, அவர் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஸோ டெல்லி மீரட் எக்ஸ்பிரஸ் வே அது கரெக்டாக உத்தரப்பிரதேஷ் பார்டர் டு அகெயின் உத்தரப்பிரதேஷ் பார்டர் அங்கேருந்து உங்களுக்கு தாஸ்னா செக்ஷனுக்கு இது போகுது அப்படின்றது சொல்லியிருக்கு, 19 kilometer ஸ்டிச்சுன்றது சொல்லியிருக்கு இல்லையா? ஓகே, தென் அடுத்து ஹிந்துப்பூர் பிரதீப் ராவ் என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அவரை டெப்டி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இது நேற்றே பார்த்தோம் இல்லையா, டெப்டி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணது இந்த நியூஸ் நம்ம நேற்றே பார்த்தோமா, ஞாபகம் இருக்குங்களா? ஹிந்துப்பூர் பிரதீப், அவரோட பேர் ஹிந்துப்பூர் பிரதீப் ராவ், அதாவது இந்தப்பூர் பிரதீப் ராவ்ன்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, அடுத்து அடுத்து என்னங்க சொல்லியிருக்கு, வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கார்கோ ஏர்கிராஃப்ட் இது வந்து எங்கே லேண்ட் ஆயிருக்கு, ஹைதராபாத். இது நம்ம கிளாஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை பற்றி, அதோட பேர் என்னதுங்க, ஆண்டனாவ், ஆண்டனாவ் AN-225 மிரியா இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தர்க்மெனிஸ்தான்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஹைதராபாத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்துருந்துச்சு இல்லையா? ஓகே, அடுத்து போகலாங்களா? அடுத்து பிஹெச்யூ என்னதுங்க, பிஹெச்யூன்றது பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, 100 years வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அவங்க ஸ்டார்ட் பண்ணி 100 years வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம நாலாண்டா யூனிவர்சிட்டி பற்றி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா, நாலாண்டா யூனிவர்சிட்டி பற்றி, அந்த யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் சைட், யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் ஸ்டேட்டஸ் வந்து நாலாண்டா யூனிவர்சிட்டிக்கு தந்திருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக தந்த நியூஸ் இல்லையா, அது வந்திருந்த நியூஸ் ரெண்டு நாளுக்கு முன்னாடி. ஓகே, அடுத்து அடுத்து என்னங்க சொல்லியிருக்கு, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து 29,000 வில்லேஜஸை ட்ராட் ஹிட் வில்லேஜஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதாவது பஞ்சம், அதாவது அந்தளவுக்கு மழை சரியாக இல்லை, வறட்சி இருக்கிற இடங்களாக 29,000 வில்லேஜஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. நேற்று என்னங்க, இதுவும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று உத்தரப்பிரதேஷ்க்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க இல்லையா, எவ்வளோ கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க, 1,304 crore வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு ஒதுக்கியிருந்தாங்க. மூணு ஸ்டேட்ஸ் அது வேறு இல்லையா, மூணு ஸ்டேட்ஸ் அது சேர்த்து எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்க, 842 crores வந்து ஒதுக்கியிருந்தாங்க. மூணு ஸ்டேட் என்னது, கர்நாடகா புதுச்சேரி அண்ட் தென் கர்நாடகா புதுச்சேரி அண்ட் தென் என்ன என்ன ஸ்டேட் கொடுத்துருந்தாங்க,
மகாராஷ்டிரா கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, அருணாச்சல் பிரதேஷ்க்கு தந்திருந்தாங்க. கர்நாடகா புதுச்சேரி அண்ட் தென் அருணாச்சல் பிரதேஷ். ஓகே, அடுத்து அடுத்து என்னங்க சொல்லியிருக்கு, ரயில்வேஸ் வந்து மொபிலிட்டி டைரக்டரேட் அதே மாதிரி நான் ஃபேர் ரெவன்யூ டைரக்டரேட் வந்து கன்ஸ்டியூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. என்னங்க இது மொபிலிட்டி டைரக்டரேட்ன்றது எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் ஃபேர் ரெவன்யூ டைரக்டரேட் எதுக்காக இது பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஏரியாஸ்லாம் 10-20% வரைக்கும் அந்த ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு விஷயத்தையும் கன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க இல்லையா. என்னென்னது மொபிலிட்டி டைரக்டரேட் அண்ட் தென் நான் ஃபேர் ரெவென்யூ டைரக்டரேட். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, யூபி கவர்மெண்ட் வந்து பைசைக்கிள் ஹைவே, யாருங்க அது சைக்கிள் ஓடிட்டுருக்கிறது, அகிலேஷ் யாதவ் இல்லையா, நம்ம ரஜினிகாந்த் ஏதோ ஒரு படத்தில் ஓடுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இவர் வந்து அந்த சைக்கிள் ஹைவே பைசைக்கிள் ஹைவே வந்து யூபியில் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி. 197 கிலோமீட்டர் ஸ்டெச் இது இல்லையா, டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. நம்ம ஆளுங்க எப்படி தான் போக மாட்டோம், ஆமாம் ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி தான் போக மாட்டோம், இது வந்து ஃபாரினர்ஸ்க்காக. அடுத்து இது வந்து எங்கேருந்து எங்கே போகுது, ஆக்ரா டு லயன் சஃபாரி வரைக்கும் இது போகுது இல்லையா, ஆக்ரா டு லயன் சஃபாரி வரைக்கும் இந்த பைசைக்கிள் ஹைவே வந்து போகுது. அகிலேஷ் யாதவ் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்து ஓகே, திரிபுராவோட திரிபுரா சண்டிகர் சாரி சத்தீஸ்கர் அண்ட் தென் ராஜஸ்தான் இந்த மூணு இடங்களுக்கான சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. யார் யாருங்க, அதாவது ஜஸ்டிஸ் திலியாதாங் வைஃபை இல்லையா, வைஃபை ஞாபகிக்கலாமா பேசாமல், ஆ இது வைஃபை ஞாபகிக்கலாமா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரிபுராவுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, திரிபுராவுக்கு இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் தீபக் குமார் குப்தா வந்து என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சத்தீஸ்கருக்கான ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நவீன் சின்ஹா இவரை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்கான ஹைகோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதுமானது. நம்மளுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னு தெரியும் இல்லையா, ஆ திராஜ் சிங் தாகூர். ஓகே ஃபைன், அடுத்து ஆ அடுத்து மேகாலயா இப்போ வந்து மாத்துனாங்க இல்லையா, நான் இருக்குங்களா முன்னாடி மேகாலயாவில் இருந்தாலே முன்னாடி மாத்துனாங்க, இப்போ வந்து அந்த மேகாலயாவுக்கு யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஆ வெட் பிரகாஷ் வைஷ் இல்லையா, வெட் பிரகாஷ் வைஷ் இவர் வந்து மேகாலயாக்கான சீஃப் ஜஸ்டிஸ் தான் மாற்றிருக்காங்க. அண்ட் தென் சதீஷ்குமார் வந்து நம்ம அதான் சிக்கிம்க்கு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆ ஸோ இது வந்து இந்த மீட்டில் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா May 23rd அவங்க எல்லாத்துக்கும் ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, பெனாலிட்டி போடுவாங்க போல இருக்குல்லாம். ஓகே, அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்கு, நால்கோ என்ன பண்ணியிருக்காங்க, ஆ அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் வந்து எது கூட போட்டிருக்காங்க, பார்க் நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி கூட போட்டிருக்காங்க இல்லையா. அதாவது நால்கோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, பார்க் நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி கூட போட்டிருக்காங்க இல்லையா. ஓகே, எதுக்காக போட்டிருக்க முடியும் அது, அதாவது எம்ஓயு பார்த்தீங்கன்னா யார் யார் சைன் பண்ணியிருக்காங்க, நால்காவுடைய பிகே சம் சத்பதி அவர் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த பார்க் சைடில் யாருக்கு சைன் பண்ணியிருக்காங்க, ஏஆர் மல்ஹோத்ரான்றவர் சைன் பண்ணியிருக்காரு இல்லையா. ஓகே, அடுத்து அடுத்து வேற என்னங்க சொல்லியிருக்கு, குஜராத் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ரூஃப்டாப் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து செட்டப் அதாவது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆல்ரெடி அங்கேருந்து நிறைய சோலார் பவர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டுருக்காங்க, இன்னும் அந்த கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் இருக்கிறது அவங்ககிட்ட டெசர்ட் தான் இல்லையா, அதில் என்ன மாதிரியான எனர்ஜி உற்பத்தி பண்ண முடியுன்றது நல்லா யோசிச்சு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று ரூஃப்டாப் சோலார் பவர் பிளான்ட் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இருக்கிறதுலே பெருசு, ஆ பஞ்சாப் இல்லையா, ஆ பஞ்சாப் அதான் அம்ரிஸ்டர் பஞ்சாபில் இது வந்து கொண்டு வரதா பார்த்தோம் இல்லையா, இருக்கிறது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரூஃப் டாப் சோலார் பவர் பிளான்ட் வந்து கொண்டு வரதா பார்த்தோம் பஞ்சாபில். இது வந்து குஜராத்லேயும் இது வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஆ டெல்லியிலையும் சோலார் பாலிசி வந்து அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க பார்த்துருந்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் சோலார் பாலிசி. அடுத்து காங்கிரஸோட ராஜ்யசபா மெம்பர் இவர் பேர் என்ன, பிரவீன் ராஷ்டிரபால் இல்லையா, பிரவீன் ராஷ்டிரபால் இவர் வந்து கார்டியக் அரெஸ்டில் தவறிட்டார் இல்லையா. ஓகே, இவர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸாக இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி, பாலிடிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இல்லையா. ஓகே, அடுத்து வேறு யாருங்க, இவர்
ஹரிஷ் ராவத் இல்லையா. இப்போ நம்ம திருப்பியும் அவர் பேக் டு ஃபார்ம் வந்துட்டார் இல்லையா, ஃப்ளோ டெஸ்ட்லாம் கிளியர் பண்ணிட்டு. சாரி, இப்போ திருப்பியும் சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ரூவல் தந்து வந்துட்டாங்க இல்லையா. ஓகே, எந்த எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவருங்க ஹரிஷ் ராவத்ன்றவர்? உத்தராகண்ட். இப்போ நம்மளோட வள்ளுவர் அவருடைய அந்த ஸ்டாச்சு அது வந்து இவர்கிட்ட தான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. திருப்பி ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் அது நிறுவருதான் சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட்டே அதை எடுத்து அந்த வள்ளுவர் அவங்கள கவுஹாத்தி இல்லையா அந்த இடத்துல வந்து இதை நிறுவருதான் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு. சாரி சாரி சாரி, அந்த இடம் பேர் வந்து அந்த கங்கா அந்த நதி ஓரம் இல்லையா, ஹரித்வாரா. சாரி, ஹரித்வாரா, ஹரித்வாராவில் இது வந்து நிறுவருதான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஓகே ஃபைன். அடுத்து வேறு நேஷ்னல் டெக்னாலஜி டே இன்னைக்குங்க இது, ஆ 11th May. இதுக்கான தீம் என்ன சொல்லியிருக்காங்க, டெக்னாலஜி எனேபிளர்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் இந்தியா இல்லையா, டெக்னாலஜி எனேபிளர்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் இந்தியா. அதனோட தீம் இது எதன் பொறுத்து இதை கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியமான அந்த பொக்ரான் டெஸ்ட் நடந்த நாள் இது. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் வந்து நடந்திருக்கு. சாரி, இந்த டே வந்து நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, நேஷ்னல் டெக்னாலஜி டே வந்து கொண்டாடுறோம். நம்ம அப்துல் கலாம் தலைமை இடத்துல நடத்தினது இல்லையா, அது பொக்ரான் டெஸ்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் ரூல் அப்போ ராஜஸ்தானில் நடத்தினது. ஓகே, அடுத்து சஞ்சய் மித்ரா கமிட்டி எதுக்குங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டெல்லியில் டாக்ஸி டிரைவர்ஸ் அவங்களுக்கான கைட்லைன்ஸ் தரத்துக்காக. இப்போ ஆல்ரெடி அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டீசல் வெஹிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க டெல்லியில். ஸோ அதுக்கான பர்ஃபெக்டான ஒரு கைட்லைன்ஸ் தரத்துக்காக டாக்ஸி டிரைவர்ஸ்க்காக இது கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. பிபி டாண்டன் கமிட்டி எதுக்குங்க பார்த்தோம், கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்காக பார்த்துருந்தோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு சிலது முன்னாடி பார்த்தது இல்லையா. ஓகே, அடுத்து வேற ரூரல் சானிடேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எது கொண்டு வந்திருக்காங்க, கங்கா ரிஜினேஷன் ப்ராஜெக்டில் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ரூரல் சானிடேஷன் இனிஷியேட்டிவ் கங்கா ரிஜினேஷன் ப்ராஜெக்டில் இது வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம், பீகார் மாதிரியான ஸ்டேட்டுகளில் இதை கொண்டு வரதா பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்குங்களா, நேற்று பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஜார்க்கண்டில் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஜார்க்கண்டில் இது வந்து இனிஷியேட் பண்ணுங்க. இதுக்கு வந்து 2037 crores வந்து கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க யாருங்க, இவங்க உமா பாரதி இல்லையா, நம்மளோட இவங்க கங்கா கங்கா ரீஜினேஷன் மினிஸ்டர் இல்லையா, அவங்க தான் வாட்டர் மினிஸ்டர். ஓகே, அடுத்து கூகுள் என்னங்க பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ வைஃபை சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்களா, பப்ளிக்கு ஃப்ரீ வைஃபை சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அட் 5 ரயில்வே ஸ்டேஷன்ஸில் இது வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 100 ரயில்வே ஸ்டேஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆ, இயர் ரெண்டுக்குள்ளே 100 ரயில்வே ஸ்டேஷனில் வைஃபை சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ அதனுடைய ஸ்டார்டிங்கை இப்போ வந்து 5 ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா. அதை எந்த இடம்னு பார்க்க முடியுதுங்களா, உஜ்ஜைன், ஜெய்ப்பூர், பாட்னா, கவுஹாத்தி அண்ட் தென் அலஹாபாத். உஜ்ஜைன், ஜெய்ப்பூர், பாட்னா, கவுஹாத்தி அண்ட் தென் அலஹாபாத், 5 ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வைஃபை வந்து ஃப்ரீ வைஃபை கொடுக்க போகிறாங்க இல்லையா. ஓகே, அடுத்து வேறு என்னங்க சொல்லியிருக்கு, வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார் இன்டகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. இதோட வெப்சைட் அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, iwms.nic.in இல்லையா. இது வந்து கொண்டு வந்திருக்காங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்கான ஒரு இன்டகிரேட்டட் அப்ளிகேஷனாக இது வந்து கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதான் ரீசைக்ளிங் எல்லாமே இதில் வந்துடும் இல்லையா, எல்லாமே இதில் கவர் ஆகும். ஸோ இதுக்காக இன்டகிரேட்டட் ஒரு அப்ளிகேஷனாக கவர்மெண்ட் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து யாருங்க, அவர் ஏடிஎம்கேல சேர போகிறான்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒடிஷா சிஎம் வந்து டிபிடி ஸ்கீம் வந்து ஃபார்மர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. அது என்னங்க டிபிடி ஸ்கீம்ன்றது, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், எல்லாமே வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும், அவங்களோட பேங்க் அக்கௌண்ட், ஆதார் லிங்க் தான் எல்லாமே கொண்டு வந்துருவாங்க இல்லையா. ஆல்மோஸ்ட் நம்மளோட எல்பிஜி சப்சிடி மாதிரி வந்துருமா, ஆதார் லிங்க் தான் அவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்க ஸ்டேட்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போகிற மாதிரி ஒடிஷாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. அவங்களோட சிஎம் யாருங்க, நவீன் பட்நாயக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று இதேமாரி ஒரு போஸ்ட்டு பீகார் சிஎம் வச்சு பார்த்தோமா, எதுக்குங்க பார்த்தோம், அது ரெண்டு வேலை மட்டும் நீண்டு இருந்துச்சு. அந்த இது இல்லை, அந்த ட்ரக்கு வந்து பேன் பண்ணுற மாதிரி பார்த்தோம் இல்லையா, லிக்கர் பேன் பண்ணுறதுக்காக பார்த்தோம் இல்லையா, நேற்று வந்து பீகாரில் இது கேள்விப்பட்டிருந்தோம். ஓகே, அடுத்து வேறு யாருங்க, அவர் ஆத்மாராம் நத்கர்னி என்னவா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க,
சாலிசிட்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரலாக சுப்ரீம் கோர்ட் இவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் நேம் வந்து ஆத்மாராம் நட்கர்ணி இல்லையா, நட்கர்ணி, ஆத்மாராம் நட்கர்ணி. ஓகே, அடுத்து என்னங்க இது சிங்கிள் எமர்ஜென்சி நம்பர், இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இதை பற்றி. ஆ 112 இந்தியாவுடைய இந்தியா ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிற சிங்கிள் எமர்ஜென்சி நம்பரை கொண்டு வர போகிறாங்க இல்லையா. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் நம்ம பார்த்துருக்கோமா, இதுக்கு முன்னாடி யூஎஸ்லலாம் கூட இதெல்லாம் முன்னாடி கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்தியாவுக்கு நம்ம ஸ்டேட் வைஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, ஸ்டேட் வைஸ் நம்மளோட எமர்ஜென்சி நம்பர் என்னங்க 108 நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆம்புலன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்தியா ஃபுல்லாக 112 இல்லையா. இது வந்து எதுக்குள்ளே இனிஷியேட் பண்ண போகிறாங்க, January 1, 2017 இது வந்து இனிஷியேட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ரவிசங்கர் பிரசாத் வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காரு இல்லையா. ரவிசங்கர் பிரசாத் யாருங்க, டெலிகாம் மினிஸ்டர் இல்லையா, டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டர். இப்போ அடிஷ்னலாக அவருக்கு லா அண்ட் ஜஸ்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, அடுத்து இவர் யாருங்க, இவர் சுரேஷ் பிரபு இல்லையா, பார்த்தா அப்படி தெரியலைங்களா. ஓகே, சுரேஷ் பிரபு இல்லையா, நம்மளோட ரயில்வே மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, பாரத் தர்ஷன் டூரிஸ்ட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. இந்தியன் ரயில்வேஸ் மூலயமா பாரத் தர்ஷன் டூரிஸ்ட் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. 10 coaches உடைய தான் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. புக்கிங்ஸ் வந்து நம்ம ஐஆர்டிசிடிசி அந்த வெப்சைட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகே, 4 pilgrims போகுது இல்லையா, ஸ்ரீடி, திருப்பதி, ஜெகநாத் புரி அண்ட் தென் சாரி 4 இல்ல, ஜஸ்ட் பில்கிரிம்ஸ்க்கு போகுது. என்னென்ன, ஸ்ரீயதி, திருப்பதி அண்ட் தென் ஜெகநாத் புரி, கங்காசாகர், பைத்யநாத் டேம் அண்ட் தென் ஜோத்ரிலிங்கம் இல்லையா, ஜோதிர்லிங்கம். ஸோ இந்த இடங்களுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. நேற்று டைகர் எக்ஸ்பிரஸ் எங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க, டைகர் எக்ஸ்பிரஸ் டெல்லி டு ஆக்ரா பார்த்தோமா, சாரி ஆக்ரா டு மீரட் இல்லையா, சம்திங் பார்த்தோம் இல்லையா, சாரி டைகர் எக்ஸ்பிரஸ் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா, கட்டிமான் எக்ஸ்பிரஸ் சம்திங் பார்த்தோம் இல்லையா, டெல்லி டு ஆக்ரா கட்டிமான் எக்ஸ்பிரஸ் பார்த்தோம். ஓகே ஃபைன், அடுத்து மொபைல் கனெக்டிவிட்டி எந்தெந்த ஸ்டேட்ஸ் தரப்போகிறாங்க, சாரி எத்தனை வில்லேஜஸ் தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க, 55,669 வில்லேஜஸ்க்கு மொபைல் கனெக்டிவிட்டி தரப்போகிறாங்க இல்லையா. அதுவும் எதுக்குள்ளே தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க, March 2019 55,669 வில்லேஜஸ்க்கு மொபைல் கனெக்டிவிட்டி தரப்போகிறதா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகே, அடுத்து இதுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, 5,336.18 crores வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகே, அடுத்து போகிறாங்களா. ஓகே, உபின் டிரைவ் எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க, ஆண்டர்பிரினியர்ஸ்க்காக உபின் டிரைவ்ன்றது லான்ச் பண்ணியிருக்காங்க. உபின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிக் பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இல்லையா, யூனிக் பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்காக செட்டப் பண்ணியிருக்காங்க, இது ஆண்டர்பிரினியர்ஸ்க்காக இது செட்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள், லோன் முதற்கொண்டு எல்லாமே வந்து போய் சேர வேண்டிய விஷயமே எந்த டிலே இல்லாமல் போகணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க இல்லையா, வித்தவுட் எனி டிலே அவங்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பேர் என்ன, ஒபின் இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கு, ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இல்லையா. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்கு, கல்ராஜ் மிஸ்ரா யாருங்க, இவர் கல்ராஜ் மிஸ்ரான்றவர் எம்எஸ்எம்இ மினிஸ்டர் இல்லையா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா காதி சென்டர் எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காரு, ஸ்ரீநகரில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. காதி குட்ஸ்க்கான சென்டர் வந்து ஸ்ரீநகரில் கல்ராஜ் மிஸ்ரா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அகைன் ஸ்ரீநகர் அவங்களோட சிஎம் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க சிஎம் யாருங்க, ஸ்ரீநகர் காஷ்மீர் சிஎம் யார், மெஹ்பூபா முக்தி இல்லையா, அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனில் இருந்திருக்காங்க இல்லையா. ஓகே, அடுத்து யாருங்க அவங்க, ஜெயின் கம்யூனிட்டியை வந்து குஜராத்தில் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் தந்திருக்காங்க இல்லையா. நேற்று கூட ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஜூஸ்க்கு மகாராஷ்டிரா, அதேமாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் தந்திருந்தாங்கன்றது பார்த்துருந்தோம் இல்லையா. ஜூஸ்க்கு மகாராஷ்டிரா அண்ட் தென் வெஸ்ட் பெங்காலில் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் தந்திருந்தாங்களா, இப்போ வந்து ஜெயின் கம்யூனிட்டிக்கு குஜராத்தில் தந்திருக்காங்க இல்லையா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து மங்கி ரெஸ்கியூ சென்டர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தெலுங்கானாவில் செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா. மங்கீஸ்க்கான ரெஸ்கியூ அண்ட் தென் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து
தெலுங்கானாவில் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்லேருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காங்க. முடிஞ்ச போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய நிறைய பிரச்சனை இல்லை இல்லையா, அங்கே போய் தான் பார்க்கணுமா? ஓகே, அடுத்து போகலாம். ஹால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது குமுதம்பாதி ரிவர் ரிஜினவேஷன் ப்ராஜெக்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வில்லேஜ் மக்கள் அவங்களே வந்து அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க. ஓகேங்களா, என்னங்க, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இல்லையா, அந்த மக்களே எடுத்து செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க, மக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் ஹாலும் அதுக்கு அப்ரூவல் தந்து கொடுத்துட்டாங்க, நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ பிரச்சனை வேணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தந்தாச்சு. ஓகேங்களா, ஹால் என்ன ஃபுல் ஃபார்ம் அதுக்கு ஹிந்துஸ்தான் ஏர்நாட்டிக்கல் லிமிடெட் இல்லையா, ஹிந்துஸ்தான் ஏர்நாட்டிக்கல் லிமிடெட் இல்லையா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் அது, பெங்களூரில் இருக்கிற ஒரு ரூரல் ஏரியா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது குமுத் வாதி ரிவர் ரிஜினவேஷன் ப்ராஜெக்ட் வந்து வில்லேஜ் மக்களுக்கே கொடுத்துறாங்க, பஞ்சாயத்தே செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்து வேற என்னங்க சொல்லியிருக்கு, இது கூட நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா, தேவையில்லாமல் யாருன்னா நம்ம இந்தியாவோட அந்த வரைபடத்தை திருத்தி எதனா வரைஞ்சிங்க அப்படின்னா 100 crore ஃபைனு, 7 வருஷம் ஜெயிலுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, 100 crore ரூபாய் ஃபைனு, அதேமாரி 7 இயர்ஸ் ஜெயிலு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சில சோஷியல் மீடியாஸ் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு, ஃபேஸ்புக் ட்விட்டர் மாதிரியான இடங்களில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அகே நம்ம காஷ்மீர் பிரச்சனை தெரியும், பாகிஸ்தான் ஒரு பார்ட் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, அதேமாதிரி இந்த சைடில் அருணாச்சல் பிரதேஷ் அந்த இந்த ஏரியா தெரியுது இல்லையா, இது வந்து சைனா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பிரச்சனைக்காக கச்சத்தீவு இவங்களே கொடுத்துறாங்க, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து என்னங்க சொல்லியிருக்கு, ரைஸ் டெக்னாலஜி பார்க் எங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க, கர்நாடகா கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான அப்ரூவல் தந்திருக்காங்க இல்லையா, அதாவது ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் ரைஸ் டெக்னாலஜி பார்க் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க, பார்மா சிட்டி எங்கே செட்டப் பண்ணாங்க, பார்மா சிட்டி தெலுங்கானாவில் பார்த்தோமா, எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கு புவனேஸ்வரில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரைஸ் டெக்னாலஜி பார்க்கு கர்நாடகாவில் செட்டப் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து மேக்தூத், இது வந்து அந்த எலெக்ஷன் டைம் இல்லையா, எலெக்ஷன் டைமில் மேக்தூத் இது வந்து எந்த ஸ்டேட்டில் இது வந்து கொண்டு வந்தாங்க, சாரி எந்த இடத்துல இது கொண்டு வந்தாங்க, புதுச்சேரியில் அந்த எலெக்ஷன் கமிஷன் ஓட்டிங் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்களோட மக்களுக்கு மேக்தூத் இந்த கார்ட்ஸ் வந்து அனுப்புனாங்க இல்லையா, ஓட்டர்ஸ்க்காக அனுப்புனாங்க. ஓகே, அடுத்து என்னங்க சொல்லியிருக்கு, யாருங்க இவர், கேவி தாமஸ் இல்லையா, காங்கிரஸ் பர்சன் ரொம்ப நாளாக இவர் தான் இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட ஹெட்டாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி கவர்மெண்ட்டோட அந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இது. ஓகேங்களா, ஸோ அதுக்கான ஹெட்டாக திருப்பியும் கேவி காமத் வந்து ரீஅப்பாயிண்ட் ஆகிருக்காரு, ரொம்ப நாளாக இவர் தான் இருக்கார். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்மாக இவர் அந்த பொசிஷனில் இருக்கார். ஓகேங்களா, ஓகே, அடுத்து என்னங்க சொல்லியிருக்கு, கவர்மெண்ட் வந்து 2446 crore வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எது கீழே, நமமி கங்கா ப்ராஜெக்ட் நிறைய வருது இல்லையா, இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, நிறைய நியூஸஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா, இதெல்லாம் ஜஸ்ட் லேட்டஸ்ட்டாக நான் முன்னாடி பார்த்த நியூஸஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, கங்கா ரிலேட்டடாக எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தாங்கன்ற ஸ்டார்டிங்லாம் பார்த்த நியூஸஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு நியூஸஸ், இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா போதுமானது. ஓகே, அடுத்து என்னங்க, யாருங்க இவங்க, ஸ்பைஸ் ஜெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ப்ளோ, அது பார்த்தீங்கன்னா 10 lakh rupees அவங்க ஃபைன் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு, எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இந்த லேடி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஜிஜா கோஷ் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலி ரிட்டார்டட், அவங்க பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து வலுக்கட்டாயமாக ஸ்பைஸ் ஜெட் அந்த ஏர்க்ராஃப்ட்லேருந்து பிடிச்சி இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு இப்போ வந்து அப்ரூவல் வந்திருக்கு, அது எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா, 2012 பண்ணுது. ஸோ எப்பவும் போல் ஒரு 4 வருஷம் கழித்து இப்போ கிடச்சிருக்காங்க அவங்களுக்கு இல்லையா. ஓகே, அடுத்து வேற யாருங்க இவர், நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ராதாமோகன் சிங் இல்லையா, பாடுற மாரியே இருக்காரா, அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ராதாமோகன் சிங் இவர் வந்து ஹார்டிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஹரியானா ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹார்டிகல்ச்சர் சயின்ஸ் இது வந்து கர்னல் ஹரியானாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஓகே, அடுத்து சஜிபு செரோபி ஃபெஸ்டிவல் இல்லையா, நல்ல வேலை மதிய நேரத்தில் இதை பார்க்கல,
ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இடத்துல அங்கே இது இது வந்து பண்ணியிருக்காங்க, மணிப்பூரில் நியூ இயர் அதை வந்து மார்க் பண்ணுற மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு இல்லையா. சஜூபி சாரி சஜிபு செய்ரோபா ஃபெஸ்டிவல் இல்லையா. ஓகே, இது மணிப்பூரில் நடத்துக்கு. ஸ்டேட் பார்த்துக்கோங்க, ஃபெஸ்டிவல் நேம் பார்த்துக்கோங்க. கேட்கலாம் இந்த ஃபெஸ்டிவல் இப்போ ரீசெண்டாக எந்த ஸ்டேட்டில் நடத்துனாங்க அப்படின்றது கேட்கலாம். ஓகே, அடுத்து க்ளீன் அப் க்ளீன் அப் இது எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணது? உத்தரப்பிரதேஷ். க்ளீன் யூபி க்ளீன் யூபி இல்லையா. அது ஆக்சுவலாக அதாவது என்ன, 24 hours நம்ம ஜூலை மந்த் இப்போ ரீசெண்டாக அதை ரெக்கார்ட் பண்ணாங்க இல்லையா. 24 hours 5 crore ட்ரீ சாம்பிளிங் வந்து செட்டப் அதாவது பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. 5 crore ட்ரீ சாம்பிளிங் வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது 6500 சைட்ஸில் பண்ணியிருக்காங்க இல்லையா. அது 24 மணி நேரத்தில் பண்ணியிருக்காங்க, ஒரே நாளில் செஞ்சுருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அலோக் ராஜன் இவர் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி, எல்லா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ்க்கும் இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருந்தார், பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருந்தார். ஓகேங்களா. ஓகே, அடுத்து இது நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டது இல்லையா, குர்காவும் அது என்ன நேம் மாற்றிருக்காங்க, குருகிராம். அதே மாதிரி இன்னொரு இடம் மேவாட் வந்து நூன்ட்டு மாற்றிருக்காங்க. எல்லா ரெண்டுமே ஹரியானாவில் இருக்கிற இடம் இல்லையா, ஹரியானாவில் இருக்கிற மேவாட்டை நூன் மாற்றினாங்க. அதே மாதிரி குர்காவும் குருகிராம் அப்படின்னு மாற்றினாங்க. குருகிராம் எதனால் மாற்றினாங்க, சாணக்கியாங்களா? குருகிராம்ன்றது மகாபாரதத்தில் அந்த குரு நேம் என்ன, துரோணாச்சாரியா, அவரோட இடம் அது. ஸோ அவர் பேஸ் பண்ணி குருகிராம்ட்டு அந்த நேம் வந்து மாற்றிருக்காங்க. குர்காவும் அப்படின்றத குருகிராம்ட்டு அவர் பேஸ் பண்ணி இந்த நேம் வந்து மாற்றிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம எவ்வளோ வாட்டி அந்த சீரியல்லாம் பார்த்துருப்போம், பார்த்துருப்போம்மா. யாரும் எல்லாம் ரெகுலராக பார்க்குறீங்க அந்த சீரியல், முடிஞ்சிருச்சு இல்லையா ஆல்மோஸ்ட்டு. ஓகே, அடுத்து இது வந்து சோஷியல் பைக்காட்டுக்கு அகெயின்ஸ்டாக லா போட்டிருக்காங்க இல்லையா. எங்கே அதுவும் மகாராஷ்டிராவில் இந்த பந்து கிந்துலாம் அங்கே பண்ணக்கூடாது, பண்ணால் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க இல்லையா. இனிமேல் மகாராஷ்டிராவில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சோஷியல் பைக்காட். அதுதான் இந்த பந்துலாம் பண்ணுவாங்க இல்லையா, முழு அடைப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் மகாராஷ்டிராவில் இனிமேல் ப்ராப்பரான அந்த அப்ரூவல் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பேன் சோஷியல் பைக்காட் இல்லையா. ஓகே, இது எங்க என்னங்க இது, முகமது சையத் ஃபுட் என்டைட்டில்மெண்ட் ஸ்கீம் இல்லையா. முஃப்தி முகமது சையத் ஃபுட் என்டைட்டில்மெண்ட் ஸ்கீம் என்னதுங்க இது, அந்த ஃபுட் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே அந்த ஸ்டேட் வைஸ் கொண்டு வந்த ஸ்கீம் இல்லையா. எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்தது இது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொண்டு வந்தது. இதுக்கு முன்னாடி குஜராத்தில் என்ன பார்த்தோம், மா அன்ன போறனால வீட் அண்ட் ரைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். இது வந்து வெறும் ரைஸ் மட்டும் கொடுக்கறதா பார்த்தோம் இல்லையா. ஓகே, அடுத்து டெல்லியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சியூபிள் டொபாக்கோ வந்து பேன் பண்ணிட்டாங்க இல்லையா. டெல்லியில் இந்த சியூபிள் டொபாக்கோ வந்து பேன் பண்ணியாச்சு. ஓகே, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி 1 year இதை வந்து பேன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டெல்லியில். ஓகே, அடுத்து வேற யாருங்க இவங்க, மேனகா காந்தி இல்லையா. என்னங்க பண்ணியிருக்காங்க, 1 day ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தியிருக்காங்க நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில், அதுவும் முக்கியமாக ஷில்லாங்கில் நடத்திருக்காங்க இல்லையா. ஷில்லாங் எந்த இடங்க, மேகாலயா, அப்துல் கலாம் இறந்த இடம் இல்லையா. கடைசி அங்கே தான் ஸ்பீச் நடத்தும் போது இறந்துட்டார் இல்லையா. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷில்லாங்கில் 1 day ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஓகே, அடுத்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, மணிப்பூரில் வந்து இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை இது வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. மணிப்பூரில் வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி அவங்களோட சிஎம் நேம் கொடுத்துருக்காங்களா, அவங்க பேர் என்னங்க, ஒக்ராம் இபோபி சிங் இல்லையா. ஒக்ராம் இபோபி சிங். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சிஎம் அவங்க வந்து கொண்டு போகிறது வருதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகே, அடுத்து வேற குஜராத்தில் 10% எக்கனாமிக்லி பேக்வேர்டு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 10% வந்து சலுகை தராங்க இல்லையா. ரிசர்வேஷன் சார்ஜஸ் வந்து தராங்க, ரிசர்வேஷன் தராங்க இல்லையா. அதாவது இப்போ நம்ம ஜென்ரல் கேட்டகரிக்கு ஜென்ரலாக அந்த நம்ம பேங்க் எக்ஸாம்லேயே பார்த்துருக்கோம், குறிப்பிட்ட ஒரு இது எப்போவுமே கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துருக்கோமா. ஆனால் எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம் அதானே, ஜென்ரல் கேட்டகரிலையும் முடியாதவங்க இருக்காங்க, எல்லாருமே வந்து ஹையர் லெவலில் இல்லை இல்லையா, அது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இதை கொஞ்சம் யோசித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிற மக்கள் அதில் எக்கனாமிக்கலி பேக்வேர்டு மக்களுக்காக 10% ரிசர்வேஷன் தரதா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாத்துலையுமே 10% ரிசர்வேஷன் தர மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குஜராத்தோட சிஎம் யாருங்க, ஆனந்திபென் பட்டேல் இல்லையா.
இதே மாதிரி ஒருத்தங்க இறந்தாங்க இல்லையா குஜராத்தில் ஒரு சிங்கர் தில்வாலி இல்லைங்க தீபாவளி இல்லையா தீபாவளி பென் பட்டேல் இல்லையா படத்துக்கு போயிட்டோம் நம்போ ஆ ஃபோக் சிங்கர் பார்த்தோம் இல்லையா ஓகே அடுத்து இ ஓட்டர் இது வந்து எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணாங்க பார்க்காம சொல்லுங்கள் பார்ப்போம் கேரளா லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா கேரளாவில் இ ஓட்டர் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அதான் எங்கெங்கெல்லாம் அந்த ஓட்டிங் பூத்ஸ் இருக்கும் பார்த்துக்கிறதுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஓகே அடுத்து சோலார் பிளான்ட் வந்து எங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க ஆ இப்போ ரீசெண்டாக சோலார் பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வந்து தந்திருக்காங்க கேபினெட் அப்ரூவல் தந்திருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஜெட்சார் அப்படின்ற இடத்துல ஜெட்சார்ன்றது எங்கெங்க இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது சோலார் பவர் பிளான்ட் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க இல்லையா ஓகே அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஃப்ளட் ஹிட் ட்ரேடர்ஸ்க்காக 5% சப்சிடி வந்து தரதா சொல்லியிருக்காங்க இல்லையா இது வந்து இப்போ ரீசெண்டாக ஜம்மு அண்ட் காஷ்மீரும் அந்த ஃப்ளட்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல இப்போது அந்த ட்ரேடர்ஸ்க்காக 5% இன்ட்ரெஸ்ட் சப்சிடி திருப்பியும் அவங்க ஃப்ரம் த பிகினிங் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா நிறைய பேர் ஸோ அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் தராங்க 5% சப்சிடியில் இன்ட்ரெஸ்ட் தராங்க இல்லையா இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தந்திருக்காங்க சென்னை மாதிரி இருக்குங்களா அப்போ ஏரியா என்னங்க அப்படிங்களா சென்னையில் பார்க்க மாதிரி இருக்குங்களா அது ஓகே அடுத்து லேண்ட் டைட்டில் பில் எங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தானில் அதுவும் ராஜஸ்தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட் இல்லையா இந்த மாதிரி லேண்ட் டைட்டில் பில் பாஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஸ்டேட் வந்து ராஜஸ்தான் இல்லையா இதே மாதிரி வேற என்ன ஃபஸ்ட்டு பார்த்தோம் முன்னாடி சோஷியல் பைக்காட்கான ஃபஸ்ட் ஸ்டேட் வந்து என்னன்னு பார்த்தோம் மகாராஷ்டிரா பார்த்தோமா ஓகே ராஜஸ்தான் சிஎம் யாருங்க யாருங்க வசுந்தரா ராஜே இல்லையா வசுந்தரா ராஜே ஓகே அடுத்து ஸ்மோக் ஃப்ரீ சிட்டி யாருங்க எதங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கொஹிமாவை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே இது எங்கெங்க இருக்கு நாகாலாண்ட் இதுவும் நாகாலாண்டோட கேபிட்டல் சிட்டி இல்லையா கொஹிமாவை ஸ்மோக் ஃப்ரீ சிட்டின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்மளோட ஐலாண்ட் டிஸ்ட்ரிக்ட் என்னங்க ரிவர் ஐலாண்ட் டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது அஸ்ஸாமில் இருக்குது இல்லையா ஓகே என்ன ரிவர் அது பிரம்மபுத்திரா இல்லையா பார்த்தோமா நேற்று ஓகே அடுத்து ஒடிஷாவில் என்னங்க சொல்லியிருக்காங்க ஹண்ட்ரட் பைப்டு வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் வந்து ஒடிஷாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க சிஎம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா ஹண்ட்ரட் பைப்டு வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் வந்து ஒடிஷாவில் அவங்களோட சிஎம் நவீன் பட்நாயக் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு அடுத்து அதாவது ஐஐஎஸ்சி அது வந்து ஐஐஎஸ்சி பெங்களூர் முக்கியமாக அது வந்து டாப் இந்தியன் யூனிவர்சிட்டியாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஐஏஎஸ்சி அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இல்லையா பெங்களூர் வந்து டாப் இந்தியன் யூனிவர்சிட்டியாக கொண்டு வந்திருக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐஏஎம் பெங்களூர் அண்ட் தென் ஐஐடி மெட்ராஸ் வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் இன்ஜினியரிங் கேட்டகரியில் டாப்புன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த சர்வே வந்து என்ஐஆர்எஃப் வந்து எடுத்திருக்காங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் சர்வே வந்து இது சொல்லியிருக்கு இல்லையா ஓகே அடுத்து என்னங்க சொல்லியிருக்கு இந்தியாவோட இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ண சூப்பர் கம்ப்யூட்டர் இல்லையா அது பேர் என்ன பரம் கஞ்சன்ஜங்கா இது யாருங்க எங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இது வந்து இது பண்ணியிருக்காங்க இது வந்து சிக்கிமில் இருக்குது இல்லையா இது வந்து புனே யூனிவர்சிட்டி அவங்க கூட சேர்ந்து அவங்களோட கொலாபரேஷனில் டெவலப் பண்ணுது இல்லையா அது ஓகே ஓகே அடுத்து வேறு சேது பாரதம் ப்ராஜெக்ட் சேது பாரதம் ப்ராஜெக்ட் இது வந்து 50,000 to 8,000 crore செலவில் மோடி வந்து லான்ச் பண்ணியிருக்காரு இல்லையா அது என்னங்க சொல்லியிருக்காங்க இது இந்த ரயில்வே கிராசிங்ஸ் இடையில் ஹைவே போகக்கூடாது இல்லையா ஸோ இதர் ஓவர் பிரிட்ஜ் அல்லது அண்டர் பிரிட்ஜ் போடுறதுக்கான ப்ராஜெக்ட் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா 2019 இது போடுறதா சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இது வரைக்கும் 1,500 இருக்குது முக்கால்வாசி எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஏரால போட்டது நம்மளா புதுசாக எதுவும் பண்ணல இது வரைக்கும் ஸோ இப்போ வந்து பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்துக்கோம் ஆல்மோஸ்ட் இப்போ அதை ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஓகே அடுத்து கேரியேஜ் பை ஏர் அமெண்ட்மெண்ட் பில் இது வந்து எங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இது எதுக்காக இருக்க முடியும் ஃபோட்டோலேயே முடிஞ்சிடுச்சு இல்லையா எல்லாமே அந்த ஏர்வேஸ் ரிலேட்டடாக அவங்களோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இந்த பில்லில் புதுசாக அமெண்ட் பண்ணியிருப்பாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க இல்லையா இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஃப்ளைட் ஒன்று காணாமல் போச்சு இல்லையா மிலிட்ரி ஃப்ளைட் ஒன்று நம்ம சென்னை தாண்டி
பே ஆஃப் பெங்காலில் காணாமல் போயிடுச்சு இல்லையா? என்னங்க இல்லை இப்போது ரீசெண்டாக இல்லை அந்த ஃப்ளைட் இல்லைங்க, A20 ஏதோ அந்த ஃப்ளைட்டராக சொல்லியிருந்தாங்க. ஆண்டனோங்களா? ஓகே ஓகே, அது கார்கோ ஃப்ளைட் தான் ஆண்டனோன்னு பார்த்தோம் நம்ம. ஆண்டனோ தானா? ஓகே, A20 பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு. ஓகே ஃபைன், அடுத்து வேறு என்னங்க இது? நம்மளோட ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் ட்ராவன்கூர் அவங்க வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ எம்ஓயு வந்து எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க? ஆ, அதாவது அவங்க ஃபார்மர்ஸ் வாங்குகிற அந்த லோன் இல்லையா, அதுக்கு வந்து 10,000 ருபீஸ் வந்து சாரி இதுக்கு வந்து 1,000 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? 1,000 crore அந்த இது வந்து 1,000 crore ரோல், அதுக்காக மொத்த அமௌண்ட் வந்து 1,000 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து எத்தனை எவ்வளோ டைம் பீரியடுக்குள்ளே 5 இயர்ஸ்க்குள்ளே இதை வந்து ரீபே பண்ண போகிறாங்க. அதுக்கான மொரட்டோரியம் பீரியட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 இயர்ன்றது சொல்லியிருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் ட்ராவன்கூர் அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் கூட இந்த மூவி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து மெகா ஃபுட் பார்க் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க? தெலுங்கானாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? தெலுங்கானாவில் மெகா ஃபுட் பார்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதேமாதிரி வேறு என்னங்க பார்த்தோம்? ஆ, தெலுங்கானாவில் மங்கி ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பார்த்தோமா? ஆ, எல்லாம் ஒன்றா உட்காந்துருந்தது இல்லையா பார்த்தோமா? ஆ, இந்த மாதிரி இல்லைங்க. ஓகே, அடுத்து இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க? யூஎன் சஸ்டைனபிள் கோல்ஸ் அதை வந்து அடாப்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? சஸ்டைனபிள் கோல்ட் அந்த கோல்ஸ் அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் மும்பையில் குறிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க? அப்போ இருந்த நம்மளோட என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இல்லையா, பிரகாஷ் ஜவ்டேகர் இதை வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? ஓகே, அடுத்து வேறு இந்தியா போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஆ, இந்தியா போஸ்ட் வந்து டிலாய்ட் அப்படின்ற ஃபார்மை வந்து பேமெண்ட் பேங்க் செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்னரை சேர்த்துருக்காங்க. தட் இஸ் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ தான் ரீசெண்டாக இந்தியா போஸ்ட் வந்து பேமெண்ட் பேங்க்கான அக்ரிமெண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க, அப்ரூவல் வாங்கியிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க செட்டப் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் வந்து டெலாய்ட் அப்படின்ற கம்பெனி கூட சேர்ந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் யாரும் இருக்குங்களா? இப்போ சப்போஸ் நம்மளோட இந்தியா போஸ்ட் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் பேமெண்ட் பேங்க் வந்து செட்டப் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா முழுக்க எஸ்பிஐ விடையும் அந்த கோர் பேங்கிங் சொல்யூஷன் இவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்குமா இல்லையா? எஸ்பிஐ விடையும் கோர் பேங்கிங் சென்டர்ஸ் சொல்யூஷன் வந்து சென்டர்ஸ் பிரான்ச்சஸ் வந்து இவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்குல்ல இந்தியா முழுக்க. என்னங்க? ஆ, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அப்போனா எவ்வளோ வரும் இல்லையா? ஆனால் நல்ல ஒரு மூவ் இல்லையா? இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்களா, அதுக்கான ஒரு நல்ல மூவ் இல்லையா இவங்களுக்கு கொடுத்தது? எல்லாருக்குமே வந்து பேங்கிங் சர்வீஸ் போய் சேரும், நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய வேலை சேரும் இல்லையா? ஓகே, அடுத்து ரசீனா டயலாக் 2016 இது எங்கெங்க நடந்திருக்குது? டெல்லியில் நடந்திருக்கு இல்லையா? இது வந்து என்ன, நம்ம முன்னாடி இதை பற்றி பார்த்துருக்கோம், ஜியோ பொலிட்டிக்ஸ் அண்ட் ஜியோ எக்கனாமிக் மீட். இது முக்கியமாக இது வந்து அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அந்த நேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான மீட் எல்லாமே வந்து மீட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஷாங்கிரின்றது நடந்துருந்துச்சு, அதோட கண்டினியூஷன் மாதிரி இந்த ரசீனா டயலாக் 2016 இது வந்து டெல்லியில் நடந்திருக்கு இல்லையா? நம்மளோட பிரசிடெண்ட் அவருடைய அந்த இடம் இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவாங்க, ராஷ்டிரபதி பவன், அதுக்கிட்ட இது வந்து நடத்துகிறதா பார்த்தோம் இல்லையா? ஓகே, அடுத்து வேறு நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் லெஜிஸ்லேஷன் நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு? டெல்லியில் நடத்தியிருக்காங்க. இது வந்து பிரணாப் முகர்ஜி வந்து இனாகரேட் பண்ணியிருக்காரு. உமன் லெஜிஸ்லேச்சர்ஸ் அண்ட் பில்டிங் ரெசர்ஜென்ட் இந்தியா அப்படின்றது இதுக்கான டைட்டிலாக கொடுத்துருக்காங்க இல்லையா? உமன் லெஜிஸ்லேட்டர்ஸ் பில்டிங் ரெசர்ஜென்ட் இந்தியா, எல்லா விமென்ஸ் டாப்பில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கிற எல்லா விமென்ஸும் இந்த மீட்டில் வந்து கலந்துப்பாங்க. சிஎம் முதற்கொண்டு நம்ம சிஎம் போல் ஓகேங்களா, எல்லா சிஎம்ஸ் முதற்கொண்டு அந்த டாப் பொசிஷனில் இருக்க அந்த அஃபீஷியல்ஸ் எல்லாமே இதில் கலந்துக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஆயுஷ் இது வந்து ஃபஸ்ட் எய்ம்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல் வந்து செட்டப் பண்ண போகிற சொல்லியிருக்காங்க. டெல்லியில் செட்டப் பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கு வந்து எவ்வளோ கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க? 7,275.26 lakh வந்து இவ்வளோ லேக் வந்து ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? 7,275.26 lakh வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆயுஷோட
ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து டெல்லியில் செட்டப் பண்ண போகிறாங்க. ஆயுஷ் மினிஸ்டர் யாருங்க? எஸ்ஓ நாயக் இல்லையா? ஓகே, அடுத்து சன்சாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா எஸ்ஏஜிஒய், இந்த ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கலாமா? அந்த அக்ரோனம் பார்த்துக்கலாமா? எஸ்ஏஜிஒய், சன்சாத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா. இது வந்து என்ன, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? என்னதுங்க இது? எம்பிஸ் வந்து அந்த ஸ்டேட்ஸ் தத்தெடுத்துக்கிறது இல்லையா, சாரி ஸ்டேட்ஸ் தானே, அது வில்லேஜஸ் அதை வந்து தத்தெடுத்துக்கிறது இல்லையா, அவங்களுக்கு இட ஒரு குறிப்பிட்ட வில்லேஜஸ் நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது இது பண்ணி பார்த்தீங்கன்னா மோடி என்ன பண்ணியிருக்காரு, ஆ நகிப்பூர் இது வந்து வில்லேஜ் வந்து தத்தெடுத்திருக்காரு இல்லையா, இதுக்கு முன்னாடி வாரணாசியை தத்தெடுத்திருந்தார். ஸோ அகெயின் நகிப்பூர் இதை வந்து வாரணாசி கான்ஸ்டிடியூன்சியில் இருக்க நகிப்பூரை வந்து எடுத்திருக்காரு இல்லையா. ஆல்ரெடி இவர் பார்த்தீங்கன்னா கீழே சொல்லியிருக்காங்க, சாரி வாரணாசி கான்ஸ்டிடியூட் இருக்க ஜெய்ப்பூர் அப்படின்ற வில்லேஜ் ஆல்ரெடி எடுத்திருந்தாரு, இப்போ வந்து நகிப்பூர் இல்லையா, ரெண்டுமே பூர் பூர் முடியுதா வச்சுக்கலாம் இல்லையா. ஓகே, அடுத்து வேற இந்தியன் ரயில்வேஸ் வந்து குளோபல் கன்சல்டன்சி ஃபார்ம் அதாவது ஏர்ஸ்ட் அண்ட் அட்வர்டைசிங்ஸ் அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 5,000 crore ருபீஸ் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணோம், அதுக்காக வந்து எம்ஓயு வந்து அது அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அவங்க பேர் என்னங்க, ஏர்ஸ்ட் அண்ட் அட்வர்டைசிங் ஃபார்ம் இல்லையா, ஏர்ஸ்ட் அண்ட் அட்வர்டைசிங். அவங்களோட இந்தியன் ரயில்வேஸோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணோம், அட்வர்டைசிங் அந்த ஃபார்ம் பேர்லேயே இருக்கு இல்லையா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய அட்வர்டைசிங் பார்த்துருக்கோம் இல்லையா, அது மூலமாக ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 5,000 crore ரூபாய் சம்பாதிக்கணும் அடுத்த ஃபியூ இயர்ஸில் அப்படின்றது அவங்களோட டார்கெட்டாக இருக்குது இல்லையா. ஓகே, அடுத்து இது ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா, நைட் ஆஃப் லீஜியன். ஸோ இப்போ வந்து யாருக்கு தந்திருக்காங்க, திக்கா ஷத்ருஜித் சிங் இவருக்கு வந்து தந்திருக்காங்க லீஜியன் ஆஃப் ஹானர் அவார்டு, நைட்ஹுட் அவார்டு வந்து தந்திருக்காங்க. ஜேகே ரவுலிங்க்கு ஆல்ரெடி தந்திருந்தாங்க, வேறு யார் தந்திருந்தாங்க, வேறு ஜேஜே சிங் இல்லையா. என்கே சிங் என்ன அவார்டு தந்திருந்தாங்க, ரைசிங் சன் ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் கோல்டு சில்வர் பார்த்தோமா, கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தோம் இல்லையா. ஓகே, இவர் வந்து திக்கா சத்ருஜித் சிங் இல்லையா. அடுத்து வேறு பிஎஸ்என்எல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டாடா ஸ்கை கூட டயப் போட்டிருக்காங்க இல்லையா, அதாவது வீடியோ ஆன் டிமாண்ட். ஸோ இதுக்காக டாடா ஸ்கை கூட டயப் போட்டிருக்காங்க, இது வந்து ப்ரைவேட் இல்லையா, டாடா ஸ்கை ஆல்மோஸ்ட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இல்லையா கண்ட்ரி முழுக்க. ஸோ அவங்க கூட டயப் போட்டு இவங்க வந்து ஆடிடிஎஸ் சர்வீஸ்க்காக இதை வந்து டைப் வந்து போட்டிருக்காங்க இல்லையா. ஓகே, அடுத்து வேற டிஎன் எலெக்ஷன் அப்படின்ற ஆப்பு, நம்ம கேரளாவில் இதேமாதிரி இ ஓட்டர்ஸ்னு பார்த்தோமா, இது வந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஷன் இல்லையா. டிஎன் எலெக்ஷன்ற மொபைல் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க, யாரும் யூஸ் பண்ணாமல் இந்த ஆப்பு, ஆ நிறைய பேர் ஓட்டு போடவே போகல இல்லையா நம்ம ஏரியாவில். ஆ ஓகே, அடுத்து வேற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்மளோட சுஷீலா இல்லையா, சிங்கர் சுஷீலா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக பண்ணியிருக்காங்க, நிறைய சோலோ சாங்ஸ் படுத்திருக்காங்க பாடியிருக்காங்க இல்லையா, 17,695 சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க இல்லையா, சோலோ டூயட்டு கோரஸு அதிகமாக இருக்கிறதுல சோலோ சாங்ஸ் தான் பாடியிருக்காங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயும் இவங்க இருக்காங்க, இப்போ வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வாங்கியாச்சு இல்லையா. நம்ம சச்சின் மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா. ஓகே, அடுத்து வேறு யாருங்க இவங்க, பல்லவி ஃபவுஸ்டர் இல்லையா, இவங்க வந்து லிங்க் ஆஃப் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பெற்றிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உமன் டு பாஸ் இந்த மனா பாஸ் இல்லையா, அதை வந்து பைக் மூலயமா பாஸ் பண்ணுற மனா பாஸ் நல்லா இருக்கு இல்லையா, ராயல் என்ஃபீல்டு ஓடுறது. ம், அது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஓட் இதில் பார்த்தீங்கன்னா மனா பாஸை பாஸ் பண்ணியிருக்காங்க, உத்தராகண்டில் இருக்க மனா பாஸை வந்து பாஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் விமன் இல்லையா. எல்லாம் மலை பிரதேசம் இல்லையா, எப்படி இருக்குன்றது யூகிக்க முடியுதுங்களா, நம்ம நிறைய டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்போம், ஒரே ஒரு ஒத்தையடிப்பாத மாதிரி இருக்கும், அதில் பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் போகும் இல்லையா. ஸோ அதை பாஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு விமன் இவங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து எம்ஓஇஎஃப்சிசி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோர் கலர் கிளாசிஃபிகேஷன் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க, எம்ஓஇஎஃப்சிசின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இல்லையா. இவங்க வந்து ஃபோர் கலர் கிளாசிஃபிகேஷன் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எதுக்காக
பொல்யூஷன் பொட்டன்ஷியல் அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இல்லையா, இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளில வர பொல்யூஷன் பொட்டன்ஷியல் அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, நாலு கலர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே அடுத்து மஹிளா இ ஹாத் என்னதுங்க அது? மஹிளான்றது மஹிளா பேங்க் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா, பாரதிய மஹிளா பேங்க் அப்படின்ட்டு நம்ம எஸ்பிஐ கூட இப்போ கூட மர்ஜ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா மேனகா காந்தி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், இது விமன்ஸ்க்காக, விமன் முக்கியமாக விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அவங்கள வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மஹிளா இ ஹாத் இல்லையா, மஹிளா இ ஹாத். ஓகே அடுத்து வேறு டூ நாட் கால் சர்வீஸ், இதை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா, நம்ம ட்ராய் வந்து லான்ச் பண்ணி, இதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, மை ஸ்பீட் ஆப் இல்லையா, மை ஸ்பீட் ஆப்ன்றது லான்ச் பண்ணி, இது வந்து டூ நாட் கால் சர்வீஸ் பேர்லேயே இருக்கு இல்லையா, தேவையில்லாத கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா. ஃபஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிடலாமா? ஓகே அடுத்து வேறு என்னங்க சொல்லியிருக்காங்க, அதாவது ஸ்ரீ அசோக் லவாசாவை என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி அண்ட் தென் எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. அசோக் லவாசாவை ஃபினான்ஸ் செக்ரட்டரி அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரியாக கேபினெட் வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணுறது கேபினெட் வந்து அப்ரூவல் தந்திருக்காங்க இல்லையா. ஓகே அடுத்து வேறு யாருங்க இவர், அதாவது பிஎஸ் பாசு இல்லையா, பாசி யூபிஎஸ்சியோட மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, யூபிஎஸ்சியோட மெம்பராக பிஎஸ் பாசி, ரொம்ப வரப்பாக இருக்கார் இல்லையா. ஓகே அடுத்து இவங்க என்ன பார்த்துருக்கோம் இல்லையா, டிஜாகோ, டிஜாகோ யாருங்க இவர், கனடா ரைட்டர் அண்ட் தென் லாங்குவேஜ் ஆக்டிவிஸ்ட் இல்லையா, கனடா ரைட்டர் அண்ட் தென் லாங்குவேஜ் ஆக்டிவிஸ்ட். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார், டிஜா கோ. ஓகே அடுத்து வேற ரசாக் கான் யாருங்க இவர், இவர் ஒரு பாலிவுட் ஆக்டர் இல்லையா, காமெடி ஆக்டர் இவர், இவர் வந்து இறந்துறார் இப்போ ரீசெண்டாக இல்லையா. அடுத்து வேற நாய் வந்து என்ன பண்ணுறாங்க, சாரி என்ஹெச்ஏஐ, அது வேற எப்படிங்க படிக்கிறது, இது நேஷனல் ஹியூமன் சாரி ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 2640 crore குஜராத் ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க இல்லையா. அது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ஒரு ஃபார்ம், அங்கே இருக்கிற அந்த ஒரு ஃபார்ம், ஒரு சில ஃபார்ம்ஸ்க்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரித்து தந்துருந்தாங்க, குஜராத்தில் இருந்த ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரித்து தந்துருந்தாங்க ஓகேங்களா. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நான் தான் எனக்கு படிச்சாகணுது இல்லையா. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேஜ் பார்க்க முடியுதுங்களா, பாவ்நகர் அண்ட் தென் சோம்நாத் நேஷனல் ஹைவே ஸ்டேஜ் இல்லையா, ஃபோர் லைன் ஸ்டேச்சு. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற ஒரு சில ஃபார்ம்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பிரித்து தந்துருந்தாங்க, 2640 மதிப்புள்ள ப்ராஜெக்ட் இல்லையா அது. ஓகே செம்மையாக இருக்கார் இல்லையா. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ், இந்தியாக்கான ஃபர்ஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸு மனோகர் ஐச், இவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். பாக்கெட் ஹர்குலஸ்னு இவர் சொல்கிறாங்களா, பாக்கெட் சைஸ் தான் இருக்கார் இல்லையா, ஹைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் குளமாக இருப்பாருங்க, பாகுபலி பாக்கெட் ஹர்குலஸ்னு இவர் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஓகே அடுத்து வேற யாருங்க இவர், நம்ம டல்பீர் சிங் இல்லையா, டல்பீர் சிங் இல்லையா ஆர்மி சீஃபு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா டல்பீர் சிங் என்ன பண்ணுறாங்க, இவர் பக்கத்தில் இருக்க யார், மனோகர் லால் கத்தார் ஹரியானாவோட சிஎம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெய் ஜவான் ஆவாஸ் யோஜனான்றது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதான் அங்கே ஜவான்ஸ் ஆர்மி பர்சன்ஸ்க்காக லோ காஸ்டில் வீடு கட்டித்தராங்க இல்லையா, லோ காஸ்டில் வீடு கட்டித்தராங்க ஜெய் ஜவான் ஆவாஸ் யோஜனா, இது வந்து ஹரியானாவில் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் வைஸ் பண்ணியிருக்கிறதுங்க, இந்த ஸ்கீம் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்டில் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்றது கேட்கலாம் ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஓகே அடுத்து யாருங்க இவங்க, சுலபா தேஷ்பாண்டே இவங்க வந்து இறந்துட்டாங்க. யார் இவங்க, மும்பை சேர்ந்த ஒரு சினிமா ஆக்டர் இல்லையா, இந்தியன் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இவங்க. ஸோ இவங்க வந்து இறந்துட்டாங்க. அடுத்து வேறு என்னங்க சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஜிப்ஸ் வல்ச்சர் ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து பிரகாஷ் ஜவ்தேகர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, ஹரியானாவில் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ண போகிறாங்க,
அந்த வல்ச்சர் இப்போ ஆல்மோஸ்ட் எண்டேஜர் ஸ்பீஷீஸ் இல்லையா அதெல்லாம் இல்லையா. ஸோ அந்த வல்ச்சர்ஸை பிடிச்சி அதுக்கான ஜிபிஎஸ் செட்டப் பண்ணுறது, கண்காணிக்கிறதுக்கான அந்த டேக்கெல்லாம் பொருத்துவாங்களா, கணக்கு எடுக்கிறது, டேக் பொருத்துறது, ஜிபிஎஸ் செட் பண்ணி திருப்பியும் அதை அதனுடைய வாழ்விடத்துலேயே விட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் வந்து ஹரியானாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமாக அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேறு ஒடிஷா என்னங்க பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான சோஷியல் வெல்ஃபேர் பெனிஃபிட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அகெயின் இது வந்து இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, இந்தியாலேயே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றது சொல்லியிருக்கு. ஒடிஷா வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான சோஷியல் வெல்ஃபேர் பெனிஃபிட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மகாராஷ்டிரா என்னங்க பண்ணாங்க, சோஷியல் பைக் அவுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைமாக மகாராஷ்டிரா பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஃபுட் பார்க் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, தெலுங்கானா. ஓகே என்னங்க சொல்லியிருக்க, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து மோடி வந்து கொண்டு வந்திருக்காரு. எதுக்குங்க இருக்க முடியும் அது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். இப்போ கூட ரொம்ப அடி வாங்கணும் இல்லையா டிசாஸ்டரில் இல்லையா, இப்போ கூட ரொம்ப அடி வாங்கணுமா நம்ம சென்னையில். ஸோ அதுக்கான ஒரு ரிஸ்க் ரிடக்ஷனுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, சிடாய் ஃப்ரேம் ஒர்க் பேஸ் பண்ணி இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்ட் லெவலில் சொன்னது இது, இது இந்தியன் வெர்ஷன் இது, இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகே அடுத்து வேறு சச்சின் என்னங்க பண்ணியிருக்காரு, என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, கேரளாவுடைய ஆன்டி ட்ரக் கேம்பெயினுக்கான அம்பாசிடர் சச்சினை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. கேரளா சிஎம் யாருங்க, பினராயி விஜயன் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகே அடுத்து பவர் ஃபார் ஆல். ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவில் லட்சத்தீப் வந்து ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. 24x7 பவர் ஃபால் ஆல் டாக்குமெண்ட்டில் லட்சத்தீப் வந்து ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரி டு சைன் திஸ் திங் இல்லையா. ஓகே பேர்லேயே இருக்கு இல்லையா, சோலார் பவர் மூலயமா எந்த அளவுக்கு அந்த பவர் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும், அதை வச்சு சஃபிஷியன்ட் எனர்ஜி நம்மளால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றது பார்க்கறது தான் இந்த பவர் ஃபால் ஆல் ஸ்கீமு. ஸோ இதில் வந்து இந்த டாக்குமெண்ட்டு இதில் வந்து லட்சத்தீப் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வேறு பிஎம்ஓ வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களா, அதுவும் முக்கியமாக 6 regional லாங்குவேஜஸில் லான்ச் பண்ணிக்க. இதுக்கு முன்னாடி ஹிந்தி இங்கிலீஷ் தான் மெயினாக இருக்குது இல்லையா, ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம சைடு கொஞ்சம் எட்டி பார்த்துருக்காங்க இல்லையா, குஜராத், மராத்தி, மலையாளம், தமிழ், தெலுங்கு, பெங்காலி இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஓகே அடுத்து இதுதான் பார்த்தோம் இல்லையா, டால்கோ ட்ரெயின் இது பார்த்தீங்கன்னா எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, பைரெலி டு முராதாபாத் இந்த ரூட்டில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ட்ரையல் ரன் பார்த்துருக்காங்க. டால்கோ ட்ரெயின்ஸ் இது யாரோட இது கொலாபரேஷனை கொண்டு வருது, ஸ்பெயினோடனுடைய கொலாபரேஷனில் கொண்டு வருது இல்லையா. நேற்று இதேமாரி காண்டிமான் எக்ஸ்பிரஸ் பார்த்தோமா, ஃபாஸ்டஸ்ட். ஓகே அடுத்து வேறு யாருங்க அவர், நம்ம மாதவன் இல்லையா. ஓகே அவரை வந்து லெப்ராவுடைய அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, லெப்ராவனுடைய அம்பாசிடராக நம்ம மாதவனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. லெப்ரான்றது என்னென்ன ஐடியா இருக்குங்களா, என்ஜிஓ இல்லையா, இந்த லெப்ரஸி இது ரிலேட்டடாக என்ஜிஓ இவங்க. ஸோ இதுக்கான அம்பாசிடராக நம்ம மாதவனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தோனி எதுக்குங்க அம்பாசிடராக போட்டாங்க, தோனி தோனி எக்ஸைட் லைஃப் இன்சூரன்ஸ் இல்லையா, ஹப்லாட் வாட்சஸ்க்கு யார் போட்டிருந்தாங்க, ரோஹித் சர்மா பார்த்தோமா. ஓகே யாருங்க அவர், சுரேஷ் சட்வால் இல்லையா, இவர் வந்து ஆக்டரு இறந்துட்டார் இல்லையா, சுரேஷ் சட்வால் இல்லையா. ஓகே ஆக்டர் இறந்துட்டார். அடுத்து வேறு ரொம்ப சந்தோஷமாக கை தூக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவங்களோட அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு, 65 இயர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. டாக்டர்ஸோட கவர்மெண்ட் டாக்டர்ஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65 இயர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஓகே அடுத்து வேறு என்னங்க சொல்லியிருக்காங்க, நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன் வந்து கலிங்கா நகரில் ஒடிஷாவில் செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா. நிம்ஸ் நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோன் இப்போ ரீசெண்டாக கலிங்கா நகர் ஒடிஷாவில் செட்டப் பண்ணியிருக்காங்க. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 421 crore ப்ராஜெக்ட் இது, 4241 crore ப்ராஜெக்ட் இது, 2020 கம்ப்ளீட் பண்ணுன்றது எதிர்பார்த்துருக்காங்க இல்லையா. ஓகே அடுத்து வேறு ரொம்ப மோசமாக முடிக்கிறாரு இல்லையா, இவர் வந்து என்னங்க லான்ச் பண்ணியிருக்காரு, அரெஸ்ட் பண்ணுறது வெயிட் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு இல்லையா. இவர் பார்த்தீங்கன்னா ஹம்சஃபர் சப்தாக் ரயில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஹம்சஃபர் சப்தாக்ன்றது ஒரு ப்ரோக்ராம் இல்லையா,
ஞாபகம் இருக்குங்களா பிஜேபி அவங்களோட அந்த ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீஷன் வந்து கொண்டாடுனாங்களா அந்த டைம்ல ரயில்வேஸோட அச்சீவ்மெண்ட் அதை போர்ட்ரே பண்ற மாதிரி இந்த இது வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க ஓகேங்களா சோ அதுக்கான தீம்ஸ் என்னென்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்களா ஸ்வச்சதா திவாஸ் ஸ்வச்சதா சத்கார் திவாஸ் சேவா திவாஸ் சதர்க்கதா திவாஸ் சாமான் ஜசியா திவாஸ் அண்ட் தென் சஞ்சோ சாரி சன்யோஜன் திவாஸ் சஞ்சார் திவாஸ் இல்லையா பாத்தீங்கன்னா அந்த ஏழு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று பண்ணுற மாதிரி ஒவ்வொரு தீம் எடுத்து பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா இது வந்து ரயில்வேஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இது என்னன்னு பார்த்துக்கோங்க ஹம்சஃபர் சப்தாக் இல்லை ஹெட்டிங் பார்த்துக்கோங்க தேவைப்படலாம் அடுத்து வேற ஆ இதுக்காக டெட்லைன் எப்போ வச்சுருக்காங்க 23 அது நம்மளுக்கு முக்கியம் இல்லையா ஷின்சோவே மோடி வந்து கை கொடுக்குறாங்களா பாருங்க புல்லட் ட்ரெயின் டார்கோ ட்ரெயின் போட்டிருக்காங்க இல்லையா இல்லையா ஒரே ஒரே பிக்சராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் வந்து மோடி வந்து சாரி நம்ம இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் புல்லட் ட்ரெயின் எங்கே எங்கேத்துங்க எங்கே போக போகுது மும்பை டு அகமதாபாத் போக போகுது இல்லையா ஓகே ஸோ இதுக்கு வந்து ஜாப்பனீஸோட கொலாபரேஷன் இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணுற அந்த கமிட்டி ஹெட் வந்து அரவிந்த் பனகரியா அதுக்குள்ளே முடிக்கணும் பாசிபிலிட்டி செக் பண்ணுற அந்த கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க அதோட ஹெட் வந்து அரவிந்த் பனகரியான்னு பார்த்தோம் ஓகே அடுத்து வேறு இன்ஃபோசிஸோட நியூ எம்டி அவர் பேர் என்னங்க சொல்லியிருக்காங்க ஆனந்தா ராதாகிருஷ்ணன் இல்லையா ஆனந்த ராதாகிருஷ்ணன் இன்ஃபோசிஸோடைய நியூ சிஎம்டி இல்லையா அவங்களோட ஹெட்டு சந்திரசேகர் இல்லையா இன்ஃபோசிஸோட ஹெட்டு சேர்மேன் வந்து சந்திரசேகர் கேள்விப்பட்டிருக்கோமா இவர் வந்து எம்டி இல்லையா ஓகே அடுத்து பாரத் வாணி போர்ட்டல் இது வந்து லக்னோவில் லான்ச் பண்ணியிருக்காங்களா என்னங்க இது பாரத் வாணின்றது மல்டி லாங்குவேஜ் டிக்ஷனரி இல்லையா டிக்ஷனரி இல்லையா அது பாரத் வாணின்றது நம்மளோட இந்தியன் லாங்குவேஜ் முக்கியமான லாங்குவேஜஸ்ல டிரான்ஸ்லேஷனுக்காக இது யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா பாரத் வாணி போர்ட்டலா இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா அடுத்து வேற மம்தா பானர்ஜியா என்னவோ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க எலெக்ட் ஆயிருக்காங்க இல்லையா சிஎம்ஆ வெஸ்ட் பெங்காலோட சிஎம்ஆ எலெக்ட் ஆயிருக்காங்க ஓகே 42 மெம்பர் மினிஸ்ட்ரி அவங்களது இவங்களுக்கு வந்து 61 இயர்ஸ் இல்லையா அவங்களோட வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் நேம் என்னதுங்க கேஷரிநாத் திரிபாதி இல்லையா அடுத்து இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் இ வேஸ்ட் ப்ரொடியூசிங் கண்ட்ரின்றது சொல்லியிருக்காங்க இல்லையா நேற்று மேனுஃபேக்சரிங்கில் எத்தனாவது பொசிஷனில் இருந்தோம் இந்தியா 6th பொசிஷனில் இருந்தோமா இது வந்து இ வேஸ்டில் 5th இல்லையா இன்னோவேஷனில் இந்தியா வந்து 5th இல்லையா முன்னாடி பார்த்துருக்கோம் இது ரிலேட்டடாக நியூஸ் ஓகே அடுத்து வேறு நிர்பயா பாசஸ் நம்மளோட நிதின் கட்கரே வந்து லான்ச் பண்ணியிருக்காரு ராஜஸ்தானில் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா ஐடி எனேபிள் சர்வீஸ் பார்த்தோமா 20 பஸ்ஸஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அதான் பார்த்தோம் இல்லைங்க 10 வந்து டீலெக்ஸு 10 வந்து ஆர்டினரி நம்மளோட ஸ்டேட்டில் ஓடுற மாதிரி தான் இல்லையா டீலெக்ஸ்னா என்ன டிக்கெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளோதானே ஓகே அடுத்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து செகண்ட் பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர் இன் லண்டன்ட்டு சொல்லியிருக்கு இல்லையா லண்டனில் இன்வெஸ்ட் பண்ணுற செகண்ட் பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர் இந்தியா யூஎஸ்க்கு அடுத்து இல்லையா அடுத்து ஆன்டி டப்பிங் டியூட்டி வந்து பிளாஸ்டிக் ப்ராசஸிங் இம்போர்ட்ஸ் மேலே போட போகிறதா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் எது வரைக்கும் 44.7% வந்து போட போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா அதுவும் பிளாஸ்டிக் இம்போர்ட்ஸ்க்காக மெயினாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் என்னங்க பண்ணுறது சைனீஸ் தானே பண்ணுற வேலை தானே இது அங்கே இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் ரீசைக்கிள் பண்ணி இங்கே அமுச்சு விட்றானுங்க இல்லையா அவனில் இது பண்ண சரியாயிடலாம் இல்லையா ஓகே அடுத்து சீக் குருத்வாராஸ் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காகங்க இது பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எதுக்கு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் அவங்க அவங்களுக்கு அந்த பாதுகாப்புக்காக அகைன் அந்த குருத்வாரா அதை வந்து என்ன சொல்கிறது அதை வந்து ரினோவேட் பண்ணுறதுக்காக ஸோ எல்லாமே வந்து சிக்ஸ் கம்யூனிகேட்டிஸ்காக இது வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா எல்லாமே இதில் வந்துடும் ஓகேங்களா அது இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமாக எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் கிவன் டு சச்சதாரி சிக்ஸ் அதாவது 1944 டு இப்போ இருக்கிற அந்த எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்த எக்ஸப்ஷன் வந்து இதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இல்லையா இதில் வந்து அந்த குருத்வாரா ரினோவேட் பண்ணுறதுக்காகவும் இதில் சேர்த்து ஒரு சில விஷயம் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அடுத்து லார்ஜஸ்ட் ஃபேர் ஆன் ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இது வந்து ஆஹார் இல்லையா
இது வந்து எங்க கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு டெல்லியில இல்லையா நியூ டெல்லியில ஆஹார் இது வரைக்கும் பண்ணதுலேயே லார்ஜஸ்ட் ஃபுட் ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கான ஃபேர்ன்றது சொல்லியிருக்காங்க இல்லையா டெல்லியில் இது வந்து இனாகரேட் பண்ணியிருக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து வேறு ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டர் யாருங்க ஹர்ஷிம்ராத் கவுர் படல் இல்லையா ஹர்ஷிம்ராத் கவுர் படல் ஃபுட் ப்ராசஸிங்கான மினிஸ்டர் இல்லையா கவரில் ஃபுட் இருக்குன்னு ஆச்சுக்கலாமா முடிஞ்சிடுச்சு இல்லையா ஓகே அடுத்து சிவில் ஏவியேஷன் ஷோ எங்கெங்கே நடக்குது இது தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் நடக்குது இல்லையா அதனால் ஹைதராபாத்தில் சிவில் ஏவியேஷன் ஷோ நடக்குது இது வந்து பிரணாப் முகர்ஜி வந்து இனாகரேட் பண்ணியிருக்காரு அடுத்து மத்திய பிரதேஷ் வந்து 35 மில்லியன் டாலர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இல்லையா அது யார்கிட்டேருந்து வேர்ல்ட் பேங்க்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க இல்லையா இது வந்து சிட்டிசன்ஸ்க்கு சர்வீசஸ் பர்ஃபெக்டாக தரத்துக்கான அங்கே இருக்க மத்திய பிரதேசத்தில் இருக்க அந்த மக்களுக்கான சர்வீசஸ் கரெக்டாக போய் சேரணுன்றதுக்காக அப்ரூவல் வந்து அதுக்கான ப்ராஜெக்ட் இது அதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க 35 மில்லியன் டாலர்ஸ் வந்து வாங்க போகிறாங்க இல்லையா ஓகே அடுத்து என்னங்க சொல்லியிருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுங்க இதுக்காக தான் பிபி டேனன் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது ரிலேட்டட் விஷயம் இல்லையா அது ஓகே அடுத்து வேறு வேர்ல்டு சுஃபி ஃபோரம் எங்கே நடக்க போகுது நியூ டெல்லியில் நடக்க போகுது இல்லையா ஓகே இந்த சுஃபின்றது என்னதுங்க அது முஸ்லீம்ஸ்க்கானது இல்லையா ஆல்மோஸ்ட் பிஜேபி கவர்மெண்ட் அதனால இந்த முஸ்லீம்ஸ் விஷயத்தில் நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா ஹிந்துசம் ரொம்ப இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ் இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு இல்லையா ஆல்மோஸ்ட் அதுக்காக வேண்டி இது வந்து வேர்ல்ட் சுஃபி ஃபோரம் வந்து நியூ டெல்லியில் நடக்குது ஓகேங்களா ஓகே ஆன்லைன் சிஸ்டம் எதுக்காக இது பண்ணியிருக்காங்க இந்த ஃபுட் ஸ்டோரேஜில் அந்த ட்ரான்ஸ்பரன்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆன்லைன் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா ஆன்லைன் டிபோர்ட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஃபுட் மினிஸ்டர் இல்லையா ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர் அவர் யாருங்க ராம்விலாஸ் பாஸ்வான் ஃபுட் ப்ராசஸிங் யார் பார்த்தோம் அதான் கவுர் இல்லைங்க ஹர்ஷிம்ராத் கவுர் படல் பார்த்தோமா அவர் வந்து ஃபுட் ப்ராசஸிங்கு இவர் வந்து ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்டர் இல்லையா ஓகே அடுத்து வேறு ஐஎம்எஃப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சாரி ஐஎம்டி இந்தியன் மெட்டியோரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க திருஷ்டின்றத டிப்ளாய் பண்ணியிருக்காங்க திருஷ்டின்றது என்னதுங்க ஏர்க்ராஃப்ட்கான அந்த விசிபிலிட்டி சிஸ்டம் இல்லையா பைலட்ஸ் இப்போ இறங்குறாங்க தரையிறக்குறாங்க ஃப்ளைட்டு அந்த நேரத்தில் அந்த ரன்வேயில் அந்த விசிபிலிட்டி கிளியராக இருக்கணும் அப்படின்றக்காக லான்ச் பண்ணது திருஷ்டின்றது இது வந்து இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லையா உள்நாட்டு தயாரிப்பு இது முழுக்க முழுக்க அடுத்து ஓகே என்னங்க சொல்லியிருக்காங்க மாடல் பில்டிங் பைலாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா எதுக்காக இது அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக முக்கியமாக இது வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா நேற்று கூட இது பார்த்தோமா அங்கே என்ஓஏஹெச் ஆப்பை வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா மானுமெண்ட்ஸ்க்கான அந்த என்ஓஏஹெச் நோவா ஆப்புன்ற மாதிரி ஒன்று பார்த்தோமா என்ஓ ஏபி சாரி என்ஓஏபின்ற ஆப் பார்த்தோம் இல்லையா மானுமெண்ட்ஸ்க்காக அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கான ஆப் ஒன்று பார்த்தோம் இல்லையா சாரி வெப் போர்ட்டல் ஒன்று பார்த்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் லாவை பாஸ் பண்ணியிருக்காங்க யார் பாஸ் பண்ணியிருக்கா லோக்சபாவில் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா சாரி அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா வெங்கையா நாயுடு ஓகே அடுத்து என்னங்க சொல்லியிருக்கு ரயில்வேஸ் கூட இஸ்ரோ வந்து எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இதை பற்றி நேற்று பேசணும் இல்லையா அந்த ரயில்வே லைன்ஸ்லாம் கண்காணிக்கிறதுக்காக இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருந்தாங்க சேட்டலைட் வச்சு சேட்டலைட் மூலியமாக ரயில்வே லைன்ஸ்லாம் கண்காணிக்கிறதுக்காக இந்த எம்ஓயு வந்து சைன் பண்ணாங்க கெயிலும் முன்னாடி இது பண்ணியிருந்தாங்க இல்லையா அவங்கள அந்த பைப் லைன்ஸு அதில் பிரேக்கேஜஸ் எதுனா இருக்கான்றது சேட்டலைட் மூலியமாக பார்க்கறதுக்காக கண்காணிக்கிறதுக்காக கெயிலும் முன்னாடி பண்ணியிருந்தாங்க ரயில்வேஸ் அப்புறம் வேறு என்னங்க பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம் ஓகே ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க அடுத்து வேறு நேச்சர் ஏர்த் ஆர் என்றைக்குங்க இது 19th of March அதுவும் 8:30 to 9:30 PM வரைக்கும் அதான் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க இல்லையா சிம்பிளாக அந்த ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க நம்மளுக்கு பிரச்சனை இல்லை எப்பவுமே ஆஃப் பண்ணுறாங்க ஸோ அதனால் எப்போவுமே நம்மளுக்கு ஏர்த் ஆர் தான் இல்லையா மேக்ஸிமம் ஸோ இங்கே வந்து ஏர்த் ஆர் குறிப்பிட்டு
மார்ச் 19 அன்னைக்கு இது வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க அடுத்து சூரத் வந்து என்னன்னு சொல்லிருக்காங்க க்ளீனஸ்ட் ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா இல்லையா க்ளீனஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சூரத் ஸ்டேஷன் வந்து சொல்லிருக்காங்க இல்லையா ஓகே அடுத்து வேற இந்தியா வந்து பிரிக்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து திருப்பியும் அசியூம் பண்ணிருக்காங்க ரஷ்யன் ஃபெடரேஷன் கிட்ட இருந்து இதுக்கு முன்னாடி சேர்மனா இருந்தது யாரு ரஷ்யன் ஃபெடரேஷன் இருந்தாங்க இப்போ வந்து இந்தியா வந்து வந்திருக்காங்க இல்லையா பிரிக்ஸோட சேர்மன்ஷிப் பிரிக்ஸ்ன்றது அந்த அஞ்சு நாடுங்க சேர்ந்தது இல்லையா என்ன நாடுங்க பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இல்லையா பிரிக்ஸ் பேங்க் கூட செட் பண்ணியிருந்தாங்க நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இல்லையா ஓகே ஓகே ஆன்டி டிபி ட்ரக் இது பேர் என்ன பெட்டாடின் பெட்டா கியூலின் இல்லையா பெட்டா கியூலின் இல்லையா ஸோ இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா ஜேபி நடா ஹெல்த் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரா பெட்டா கியூலின் இதேமாரி டிபிக்காக ஒன்று பார்த்தோமா சாரி டிபின்றனே ஹெப்படைட்டிஸ் சி வந்து எந்த ஸ்டேட்டில் பஞ்சாப் இல்லையே ஹெப்படைட்டிஸ் சிக்கான ஃபஸ்ட்டு அந்த இது வந்து செட்டப் பண்ணிருக்காங்க பார்த்தோமா ஆ இந்திரா தனுஷ் வேற ஹெப்படைட்டிஸ் சிக்காக யார் பார்த்தோம் எந்த ஸ்டேட் பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா ஹரியானா சம்திங் எதை பார்த்தோம் ஹரியானா சம் ஹரியானா பார்த்தோம் இல்லையா ஹரியானா ஹெப்படைட்டிஸ் சிக்கான ஃபஸ்ட் டைம் இது கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோமா ஓகே அடுத்து கவனிங்க என்ன சொல்லியிருக்கு நியூ என்விரான்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்மளோட நம்மளோட என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து நியூ என்விரான்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அகைன் என்ன இருக்க முடியும் இதெல்லாம் பண்ணாதீங்க நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன்லாம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அடுத்து டெல்லி வந்து என்ன பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து அவார்டு ஃபார் தியர் 2015 வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதாவது இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து மூணு இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் வந்து தந்திருக்காங்க இல்லையா ம் அடுத்து இது வந்து பெஸ்ட்டு ஏர்போர்ட் பை சைஸ் அண்ட் ரீஜன் இது வந்து ஏஷியா பசிபிக் ரீஜனுக்காக வாங்கியிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து இந்திரா டெல்லியோட இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அடுத்து பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா இல்லையா இது என்னதுங்க இது பிரதான மந்திரி ஆவாஸ் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டி தர போகிறாங்க இல்லையா இது வந்து நியூ டெல்லியில் அண்ட் தென் சண்டிகர் அதுவும் கிராமின் அங்கே இருக்கிற கிராமங்க அதில் வந்து வீடு தட்டி தர போகிறாங்க இல்லையா ஸோ இது வந்து ரூரல் ஹவுசிங் ஸ்கீம் இது இது வந்து டெல்லியிலையும் சண்டிகர்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகே என்னங்க சொல்லியிருக்காங்க அடுத்து கமோரேட்டிவ் ஸ்டாம்ப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்கல் லிமிடெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட 75 இயர்ஸ் சர்வீஸ் வந்து மார்க் பண்ணுறதுக்காக இந்தியா போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இதே மாதிரி 200 ருபி காயின் யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தாத்தியா டோப் பார்த்தோம் இல்லையா ஓகே இந்தியா ஃப்ரான்ஸ் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா எதுக்காக முக்கியமாக நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்கான எம்ஓயு வந்து இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சைன் பண்ணியிருந்தாங்க ஸ்போர்ட்ஸ் கூட யாருக்கு ஸ்போர்ட்ஸ்க்காக யார் கூட எம்ஓயு சைன் பண்ணியிருந்தோம் ஜப்பான் கூட சைன் பண்ணியிருந்தோமா ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க என்னங்க இந்த மில்க் பிளான்ட்ன்றது புதினா சட்னிங்களா புதினா இல்லையா புதினா வந்து கேன்சர் நீக்கக்கூடிய அந்த இன்க்ரீடியன்ஸ் அதில் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா எல் மென்தால் அப்படின்றது கேன்சரை நீக்கக்கூடிய மெடிக்கல் காம்பவுண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து புதினாவில் இருக்கான் நாலேருந்து புதினா சட்னி தானே எல்லாருக்கும் ஓகே அடுத்து என்ன சொல்லியிருக்கு செல்ஃப் ரெகுலேஷன் கோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எத்திக்கல் பிஸ்னஸ் கான்டாக்டாக செல்ஃப் ரெகுலேஷன் கோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஓகே கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதான் எத்திக்கல் பிஸ்னஸ் என்னங்க இருக்க முடியாது நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறது இல்லையா எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லுவாங்களா அதுமாரி எத்திக்கல் பிஸ்னஸ் இல்லையாது ஸோ நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது லாங்கிடியூடினல் ஏஜிங் ஸ்டடி யார் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க
நம்மளோட ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆ, எதுக்காக? எல்டர்லி பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்காக எந்த மாதிரியான பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, உத்தரகாண்டில் பிரசிடென்ட் ரூல் இது பண்ணி இம்போஸ் பண்ணி நம்ம எடுத்து எடுத்தாச்சு இல்லையா? ஹரிஷ் ராவத் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் பண்ணிட்டார் இல்லையா? ஓகே, ரித்து பிரியா என்ன அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஆ, காதி ப்ரமோஷனுக்கான அட்வைசராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? சம்மந்தமே இல்லை இல்லையா? என்னங்க? ஆ, இனிமேட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆ, இனிமேட் இப்போ தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, புதுசாக இனிமேட் போடுவாங்க. ஆ, சொல்லியிருக்கணும் முன்னாடியே. ஓகே, ரித்து பிரியா வந்து காதி ப்ரமோஷனுக்கான அட்வைசரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. காதி சென்டர் எங்கெங்க செட்டப் பண்ணாங்க? ஸ்ரீநகரில் செட்டப் பண்ணியிருந்தாங்களா? கல்ச்சரல் மினிஸ்டர் செட்டப் பண்ணியிருந்தார் இல்லையா? ஓகே, அடுத்து ஆ, ரோட்டோவேக் என்னதுங்க இது? ரோட்டோ வைரஸ்க்கான வேக்சின் இல்லையா? இது வந்து எங்கே எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க? ஜேபி நாடா வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இது வந்து 4 ஸ்டேட்ஸில் இனிஷியலாக கொண்டு போயிருக்காங்க இல்லையா? ஆந்திரப்பிரதேஷ், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், ஒடிஷாவில் கொண்டு போயிருக்காங்க இல்லையா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரைமரி ஸ்கூல்ஸ் யூபியில் இருக்கிற ப்ரைமரி ஸ்கூல்ஸில் நேஷ்னல் ஆந்தம் வந்து மேண்டேட்ரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? நேஷ்னல் ஆந்தம் வந்து மேண்டேட்ரி ஆல்மோஸ்ட் இப்போது. ஆ, நம்ம இடங்கள்லாம் நம்ம ஸ்கூல்ஸ்லாம் இது பண்ணுறதாங்க, டெய்லி இது பண்ணுறது தானுங்க இல்லையா? பண்ணுறது இல்லைங்களா? ஆஹா, ஃபஸ்ட்டு இது பாடிட்டு தமிழ் தாய் வார்த்தை பாடணும் இல்லையா? ஆ, ஓகே. அடுத்து சுப்ரீம் கோர்ட் என்னங்க பண்ணியிருக்காங்க? ஆ, குட் சமாரிட்டன்ஸ் அவங்கள வந்து அவங்களுக்காக வந்து கைட்லைன்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்களே, என்னங்க இது குட் சமாரிட்டன்ஸுன்றது? அதான் இப்போ ரோடு ஆக்சிடென்ட் நடக்குது, அது வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறவங்க பிரச்சனை மாட்டிக்கிறாங்களே நிறைய இடத்துல. நீ தான் வந்து இடிச்சேன்னு கேட்பாங்களே ஃபஸ்ட் கொஸ்டின், எப்போ வந்து இடிச்சேன் கொஸ்டின் வரும் இல்லையா? ஆ, ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, இதுக்காக ஹெல்ப் பண்ணுறது கூட யோசிக்கிறாங்க இல்லையா? இப்போலாம் பிரச்சனை மாட்டிக்கிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேர் என்ன சொல்லியிருக்காங்க? குட் சமாரிட்டன்ஸ். அந்த டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க. என்னங்க? ஆ, இதுக்காக கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கைட்லைன்ஸ்க்காக. கேஎஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து இதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது முக்கியம் ஓகேங்களா? கேஎஸ் ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து இதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மோடி வந்து ஆரிஸ் இந்த டெலிஸ்கோப் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? அதுவும் பெல்ஜியம் போய் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ரிலீஸ் பண்ணாரா இல்லையா? பெல்ஜியமோட கொலாபரேஷன் செட்டப் பண்ணது இல்லையா ஆரிஸ்? ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? உத்தராகாண்டில் இது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆரிஸ் டெலிஸ்கோப் இருக்கிறதுலே பெரிய டெலிஸ்கோப். யாருங்க இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணா? சைனா லான்ச் பண்ணாங்களா? அது பேர் என்னங்க? ஃபாஸ்ட் இல்லையா? ஃபாஸ்ட் 30 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? இருக்கிறதே பெரிய டெலிஸ்கோப் சைனா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. ஓகே, என்னங்க சொல்லியிருக்கு? ஆ, சிசிஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அவாக்ஸ் அது வந்து வாங்கிறதுக்கு இஸ்ரேல் கிட்டேருந்து வாங்கிறதுக்கு அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா? சிசிஎஸ் வந்து அதாவது கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அவங்க வந்து இந்த அவாக் அதாவது என்னென்னா ஏர்போன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், இது வந்து இஸ்ரேல்கிட்டேருந்து வாங்க போகிறாங்க சர்வேலன்ஸ்க்காக இல்லையா? இஸ்ரேல்கிட்டேருந்து வாங்க போகிறாங்க. அது டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க. அது பேர் என்ன? அவாக்ஸ் இல்லையா? இது வந்து இஸ்ரேல்கிட்டேருந்து வாங்குறாங்க. இந்தியா நம்மளோட கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து வாங்குறாங்க. ஆ, அஜந்தா ஃபார்மா என்னங்க வாங்குறாங்க? அஜந்தா ஃபார்மா வந்து யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்கக்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அவங்க இனிமேட்டு மைக்ரேன் பெயின் ரிலீஃப் ட்ரக் வந்து மைக்ரேன் பெயின் ரிலீஃப் அதான் ஒத்த தலைவலின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், ஒரு சைடில் வலிக்கிறது இல்லையா, அதுக்கான மாத்திரைங்க வந்து இனிமேல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், யூஎஸில் ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் என்ன? அஜந்தா ஃபார்மாஸ் இல்லையா? அஜந்தா ஃபார்மா. சோனாட்சி சிம்கா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களே, எதுக்காங்க இது? நெயில் பாலிஷ் வச்சதுக்காக இது வந்து வாங்கியிருந்தாங்க இல்லையா? நெயில் பாலிஷ் வச்சுருந்ததுக்காக ஏதோ அதில் ஏதோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுக்காக, நெயில் ஆர்ட்டுக்காக. ஆ, நெயில் ஆர்ட்டுக்காக
இந்த இது வந்து வாங்கியிருந்தாங்க ஓகேங்களா ஆ நிறைய இதுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் தராங்க இல்லையா ஓகே நம்மள இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம் ஓகே அடுத்து கூகுள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்களா அது பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆண்ட்ராய்டு என்ன்றது சொல்லியிருக்கு இல்லையா இது வந்து கூகுள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து டென்மார்க் பார்மாசூட்டிக்கல் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க டென்மார்க் பார்மாசூட்டிக்கல் வந்து எதுக்காக அப்ரூவல் கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃப்ரோவா டேப்லெட்ஸ்ன்றது கொண்டு வந்திருக்காங்க மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ்க்காக அகெயின் மைக்ரைன் ஹெட்ஏக்ஸ்க்காக ஃபார்மா அதாவது அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் அவங்க வந்து இந்த ட்ரக்கை வந்து உள்ளே கொண்டு போக போகிறாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி தான் யார் பார்த்தோம் அஜந்தா ஃபார்மா பார்த்தோமா ஆல்மோஸ்ட் இதே தானே அவங்களும் இது வந்து ஃப்ரோவாக் டேப்லெட்ஸ்ன்றது சொல்லியிருக்காங்க மைக்ரைன் அந்த ஹெட்ஏக்காக இது வந்து டேப்லெட்ஸ் கொண்டு போயிருக்காங்க டென்மார்க் ஃபார்மா யூஎஸில் விற்க போகிறாங்களாமா ஓகே அடுத்து டெல்லி வந்து ஃபஸ்ட்டு ஹெச்பிவி வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணுங்க ஹெச்பிவின்றது என்னங்க ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இல்லையா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா இது வந்து சர்விகல் கேன்சருக்கான வைரஸ் இது இதை வந்து இது கட்டுப்படுத்துறதுக்காக ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து இந்த வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அடுத்து ஹைதராபாத் வந்து அமேசானோட லார்ஜஸ்ட் ஃபெசிலிட்டி அவுட் சைட் யூஎஸ்ஆ மாறப்போகுது இல்லையா அமேசானோட லார்ஜஸ்ட் ஃபெசிலிட்டி யூஎஸ் தாண்டி ஹைதராபாத்தில் தான் செட்டப் பண்ண போகிறாங்க இல்லையா ஓகே என்னங்க இது சப்பார்குட் இல்லையா சப்சார்குட் இது வந்து யாரோட ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் மிசோரம் இது ஆல்ரெடி இதேமாரி ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா மணிப்பூரில் என்ன பார்த்தோம் சாப்பாடெல்லாம் வச்சுருந்ததுங்களா நியூ இயர் ஃபெஸ்டிவல் பார்த்தோம் இல்லையா மணிப்பூரில் ஞாபகம் இருக்குங்களா ஓகே ஏதோ சப்ஜின்னு சம்திங் வரும் இல்லையா நம்ம சாப்பிட்றது சப்ஜி அந்த ஞாபகம் வச்சுக்கலாமா முடிச்சிடுச்சு இல்லையா ஓகே அடுத்து பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுறாங்க ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க இந்தியாவோட ஃபஸ்ட் ஆட்டோமேக்ஸ் யூனிட்காக ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து வச்சுருக்காங்க இல்லையா அதாவது இது ஹை ஆக்டைன் கேசலின் வந்து இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களா மதுரா ரிஃபைனரியில் இது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா இது வந்து தர்மேந்திர பிரதான் பிரதான் வந்து லான்ச் பண்ணுங்க தர்மேந்திர பிரதான் யாருங்க பெட்ரோலியம் மினிஸ்டர் இல்லையா ஓகே ஃபர்ஸ்ட் ஹெரிட்டேஜ் பில்டிங் பாம்பே ஹவுஸ் ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க டாடா குரூப்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையாது இது வந்து ஃபர்ஸ்ட் ஹெரிட்டேஜ் பில்டிங்காக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா யார் சொல்லியிருக்காங்க இந்தியா இந்தியன் க்ரீன் பில்டிங் கவுன்சில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க டாடா ஹவுஸை ஃபர்ஸ்ட் ஹெரிட்டேஜ் பில்டிங்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து முக்கிய மந்திரி சந்த்மானா ஹரிஷ் யோஜனா இல்லையா கர்நாடகாவில் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா ஹரிஷ் இவர் வந்து அந்த அவரோட அவர் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்குற தருவாயில் அவரோட ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணார் இல்லையா ஸோ அவரோட பேரில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து தரப்போகிறாங்க ரோடு ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ்க்காக இவரோட பேர்லேயே இதை கொண்டு வந்திருக்காங்க முக்கிய மந்திரி சத்வானா ஹரிஷ் யோஜனா தெலுங்கானா அண்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க அகைன் எதுக்காகனா பேரேஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க கோதாவரி அண்ட் பென்கங்கா ரிவர்ஸ்க்கு இடையில் பேரேஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க இதுக்காக தெலுங்கானா அண்ட் தென் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ஸ் வந்து எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஓகே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சம்மிட் எங்கே நடக்க போகுது இது ஹரியானா கவர்மெண்ட் ஓகே கோல்ட் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சம்மிட் வந்து ஹரியானா கவர்மெண்ட் நடத்தியிருக்காங்க இல்லையா நம்ம கூட இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நடத்தணும்ல ஞாபகம் இருக்குங்களா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நடத்தணும் இல்லையா தமிழ்நாட்டில் நடத்தணும் அதுக்கப்புறம் எதுவுமே பெருசாக உள்ளே வரல இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வரலன்ற மாதிரி எலெக்ஷன் டைமில் சொல்லிட்டு இருந்தாங்களா ஓகே இது வந்து ஹரியானாவில் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆன்வல் விசிட்டர்ஸ் அவார்டு யார் வாங்கியிருக்காங்க திஸ்பூர் யூனிவர்சிட்டி வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா பெஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற கேட்டகரியில் திஸ்பூர் யூனிவர்சிட்டி வந்து ஆன்வல் விசிட்டர்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து அவங்களோட ப்ரொஃபஸர் ராகேஷ் பாத்நகர் வந்து பாத்நகர் ஆஸ் வெல் அஸ் மாலிகுலர்
பாரசிட்டாலஜி குரூப். ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கேட்டகரியில் இது வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா. ஓகே அடுத்து ஹீரோ மோட்டோகாப் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 850 crore டூ வீலர் மேக்கரு இவங்க. ஸோ 850 crore ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி வந்து ராஜஸ்தானில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஹீரோ அண்ட் மோட்டோகாப் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டி ராஜஸ்தானில் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 850 crore இல்லையா. ஓகே ஊபர் வந்து என்னங்க பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் சென்டர் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஏஷியன் இன்ஜினியரிங் சென்டர் வந்து ஊபர் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் செட்டப் பண்ண பெங்களூரில் செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. கேரளாவோட டூரிசம் கேம்பெயின் அது பேர் என்னங்க. ஸோ கேம்பெயின் அதோட பேர் வந்து நியூ வேர்ல்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கோல்டன் சிட்டி கேட் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா. கோல்டன் கேட் சிட்டி அவார்டு வந்து கேரளாவோட டூரிசம் கேம்பெயினிங் வந்து வாங்கியிருக்காங்க. அதோட பேர் வந்து கோல்டன் சாரி இதோட பேர் வந்து நியூ வேர்ல்டு இல்லையா. 150th ஃபவுண்டேஷன் இயர் யார் செலிப்ரேட் பண்ணியிருக்கா அலகாபாத் ஸ்டேட் வந்து அலகாபாத் ஹைகோர்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி 75 இயர்ஸ் யாருங்க செலிப்ரேட் பண்ணா ஹால். அதேமாதிரி வேறு பனாரஸ் யூனிவர்சிட்டி 100 இயர்ஸ் பார்த்தோம் இல்லையா. இது வந்து அலகாபாத் ஹைகோர்ட் 150th ஃபவுண்டேஷன் இயர். எர்த்குவேக் வார்னிங் சிஸ்டம் எங்கெங்க செட்டப் பண்ணியிருக்காங்க ஹரியானாவோட நியூ செக்ரட்டரியேட் பில்டிங்கில் இது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது வந்து ஃபஸ்ட்டு பில்டிங் கண்ட்ரியிலேயே ஃபஸ்ட் பில்டிங் இது இந்த மாதிரி எர்த்குவேக் வார்னிங் சிஸ்டம் வாங்கிறது இல்லையா. இது வந்து சண்டிகரில் இந்த பில்டிங் இருக்குது இங்கே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எர்த்குவேக் வார்னிங் சிஸ்டம். பஞ்சாப் கவர்மெண்ட் என்னங்க பண்ணியிருக்காங்க ஸ்வைன் ஃப்ளூ வந்து எபிடாமிக் டிசீஸ் ஆக்ட்டு கீழே இது வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. எபிடாமிக் டிசீஸ்னால் என்னங்க ஈஸியாக பரவக்கூடிய டிசீஸ் எபிடாமிக் டிசீஸ் சொல்லுவோமா அந்த ஆக்ட்டு கீழே ஸ்வைன் ஃப்ளூவை கொண்டு வந்திருக்காங்க பஞ்சாப் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே அடுத்து கோவா வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க ஃபெனி அதாவது இது வந்து கண்ட்ரி மேட் லிக்கரு உள்நாட்டு தயாரிப்பு இல்லையா. ஸோ இதை வந்து உள்நாட்டிலே செஞ்ச லிக்கர் இது. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க ஹெரிட்டேஜ் ஸ்பிரிட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. கோவா வந்து ஃபெனியை நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா. இதெல்லாம் ஃபெனியை வந்து ஹெரிட்டேஜ் ஸ்பிரிட் ஆஃப் த ஸ்டேட் இல்லையா. நம்ம ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் பார்த்துருக்கோம் இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஸ்டேட் இல்லையா. ஸ்பிரிட் ஆஃப் ஸ்டேட் இல்லையா அது டொமஸ்டிக் இது இம்போர்ட் பண்ணுறாங்க சாரி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகே பட்டிசீலம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இது எங்கெங்கே நடக்குது இது ஆந்திர பிரதேஷில் நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து கோதாவரி ரிவர் அண்ட் தென் கிருஷ்ணா ரிவர் இப்போ ஆல்ரெடி போயிட்டுருக்க ப்ராஜெக்ட்ஸ் இது சாரி இது வந்து கோதாவரி ரிவர் அந்த கிருஷ்ணா ரிவரை வந்து பொல்லாவரம் மல்டிபர்பஸ் இரிகேஷன் ப்ராஜெக்ட் கூட கனெக்ட் பண்ணுது இல்லையா. பொல்லாவரம் மல்டிபர்பஸ் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இப்போ ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கிறது. ஸோ இது கூட வந்து கோதாவரி ரிவர் அந்த கிருஷ்ணா ரிவரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான இரிகேஷன் ப்ராஜெக்ட் இது. பேர் என்ன சொல்லியிருக்காங்க பட்டிசேலம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட் இல்லையா. ஓகே முசாஃபர் நகரில் தெர்மல் பவர் ஸ்டேஷன் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. இது வந்து செட்டப் பண்ணி ஆக்சுவலாக சின்க்ரனைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. 195 MW முசாஃபர் நகர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இல்லையா. ஓகே இது ஆல்ரெடி நம்ம நியூஸில் பார்த்துருந்தோம் நினைக்கிறேன் இல்லையா. செகண்ட் இது இப்போ பார்த்துருந்தோம் பெயில் கமிஷன் பண்ணியிருந்தாங்கன்ட்டு. ஓகே 6th எக்கனாமிக் சென்சஸ் ரிப்போர்ட் வந்து ஹெச்பி நம்மளோட ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அது முக்கியமான விஷயம் இது ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த மாதிரி எக்கனாமிக் சென்சஸ் ரிப்போர்ட் வந்து விடுறதில் ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுன்றது சொல்லியிருக்காங்க இல்லையா. அடுத்து போகலாங்களா. ஜாட் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ரிசர்வேஷன் ஜாட்ஸ்க்கும் அதேமாதிரி பேக்வர்ட் கிளாஸஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் தரதுக்காக ஜாட் பில் வந்து எங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க ஹரியானா அவங்களோட சிஎம் இல்லையா ஸ்வீட் சாப்பிட்றது மனோகர்லால் கத்தார்.
பேல் வந்து என்ன பண்ணிருக்காங்க 40 மெகாவாட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வந்து செட் பண்ணிருக்காங்க எங்க செட் பண்ணிருக்காங்க வெஸ்ட் பெங்கால்ல செட் பண்ணிருக்காங்க இல்லையா பேல் வந்து 40 மெகாவாட் ஹைட்ரோ பவர் பிளான்ட் வெஸ்ட் பெங்கால்ல செட் பண்ணிருக்காங்க இல்லையா ஹரியானா என்னங்க பண்றாங்க இன்ஜெக்டபிள் கான்செப்ட்ஸ் வந்து என்ன இனாகரேட் பண்ணிருக்காங்க சாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஃபேமிலி ஆஸ் எ ஃபேமிலி பிளானிங் மெஷரா இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஃபேமிலி பிளானிங் மெஷரா ஹரியானா ஸ்டேட் வந்து இன்ஜெக்டபிள் கான்ட்ரசெப்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா பீகார் கவர்மெண்ட் வந்து இந்த லிக்கர்லாம் வந்து பேன் பண்ணிருந்தாங்க இல்லையா பார்த்தோமா குட்கா பான் மசாலா கூட பேன் பண்ணிட்டாங்க இல்லையா